So hello guys, welcome to Unlucky Bug Hunter. So in this video, we are going to talk about Kali Linux for Ethical Hackers. So in this video, we are going to release a course. So a full long video on the course. And then we are going to talk about beginner to advanced level. So all the commands are explained. So in the course, we are going to talk about 60 commands. We are going to talk about all sorted. Like Kali Linux, we are going to navigate. Like any commands are very important. Commands. So we are going to talk about all these. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 கமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி எல்லாமே ஸ்பிட் பண்ணி தனித்தனி செக்ஷனாக ஸ்பிட் பண்ணி நான் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 60 கமெண்ட்ஸ் போல் பார்ப்போம் நம்ம இந்த 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 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கமெண்ட்ஸ் போல் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கலி லிங்க்ஸ்னால் என்னென்ன தெரில, லைக் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்னால் என்ன, ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முதல் கொண்டு எப்படி யூஸ் பண்ணணும், லைக் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் நெட்ஒர்க்கிங், ஸோ எல்லாமே நம்ம இதில் பார்த்துருவோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கம்மிங் இன் டூ அஜெண்டா கைஸ், ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடிச்சிருவோம், லைக் விஎம்ல இன்ஸ்டால் பண்ணி எப்படி கலி லினக்ஸ் கன்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு. அண்ட் தென் திங்ஸ் டு டூ ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் கலி லினக்ஸ், லைக் என்னென்னலாம் லைக் என்னென்னலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், லைக் என்ன அப்டேட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செக்ஷன். அண்ட் தென் எக்ஸ்ப்ளோரிங் காலி, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது காலி லிங்க்ஸில், என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஒரு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அண்ட் தென் பேசிக் கமெண்ட்ஸ் பார்ப்போம், நம்ம பேசிக் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ், ஸோ அதில் அதில் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஹேண்ட்ஸ் ஆன் நெட்ஒர்க்கிங்கில் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ செக்ஷனாக நான் உங்களுக்கு ஆக்சுவலி பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம அந்த 60 கமெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போனஸ் செக்ஷன் மாதிரி ஒரு த்ரீ வீடியோஸ் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ இதுதான் நம்ம பார்ப்போம், லைக் இதுதான் நான் உங்களுக்கு பார்த்து நான் இதுதான் உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி நான் ஒரு 60 கமெண்ட்ஸ் போல் நான் உங்களுக்கு எடுத்து பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோ கோர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் கைஸ். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லேப் இன்ஸ்டலேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் பாக்ஸ் ஏற்றுவோம். ஸோ வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம், அதுக்கான ஓவி இமேஜ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காலி நெக்ஸ்ட் வந்து நம்ம வெர்ச்சுவல் பாக்ஸோட கன்ஃபிகர் பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், உங்களுக்கு எல்லாமே லைவாகவே காட்டுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் மெத்தட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைவ் யூஎஸ்பியில் வந்துட்டு பண்ணுவாங்க. லைக் யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா காலி நெக்ஸ்க்கான இமேஜ் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேருந்து பூட் பண்ணுவாங்க, யூஎஸ்பியில் வந்து பூட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் பூட் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் அண்ட் காலி நெக்ஸ் இருக்கிற மாதிரி பூட் பண்ணிப்பாங்க. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை. ஸோ ராஸ்பெரி பை மூலமாக கூட நம்ம பண்ணலாம். ஸோ ராஸ்பெரி பைக்கான சரி இமேஜ் ஃபைல் ஏற்றிட்டு காலி நெக்ஸ் இமேஜ் ஃபைல் ஏற்றிட்டு அது ராஸ்பெரி பைலேருந்து கூட நம்ம பூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம், பட் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் பாக்ஸ் தான் பெஸ்ட்டு. இது வந்து ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, லைக் நம்மளுக்கு எப்போ காலி மிஷின் தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு வேணான்றதுப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், லைக் வெர்ச்சுவல் பாக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் நம்ம வேண்டுறப்போ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வேணாப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் லைவ் யூஎஸ்பி இல்லை டியூவல் பூட்லாம் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க, நீங்கள் லைக் சிஸ்டம் வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்களே பண்ணும்போது நெட்டு பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துருச்சு, லைக் எதுனா தெரியாமல் நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டீங்க, வேறு ஏதாச்சும் கமெண்ட் தெரியாமல் இல்லை வேறு ஏதாச்சும் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். லைக் உங்களுக்கு வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் கூட எடுத்துகிட்டு போகிறனாலும் வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வெர்ச்சுவல் பாக்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு வாங்க. ஸோ வெர்ச்சுவல் பாக்ஸ்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெர்ச்சுவல் பாக்ஸ்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா காலிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் எப்படின்னு. ஸோ ரொம்ப சிம்பிள், இங்கே இருக்கிற யூஆர்எல் வந்துட்டு நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட கூகுள் வந்துட்டு அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் பாக்ஸ் சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வெர்ச்சுவல் பாக்ஸ் சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் பாக்ஸ் 6.1.22 பிளாட்ஃபார்ம் பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ வந்துட்டு விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், ஸோ அதனால் இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வெர்ச்சுவல் பாக்ஸ், ஒராக்கிள் விஎம் வெர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அது ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துக்கோங்க, சிங்கிள் கிளிக் கொடுத்தோன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். யாரும் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும்.
அப்படிலாம் சப்போஸ் அப்படிலாம் உங்களுக்கு எரர் வரும் சில தடவை கரெக்டான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆகாது. ஸோ இது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் நீங்கள் இது கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வேணாம். இது வந்துட்டு ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ச்சுவல் நம்ம எக்ஸ்டென்ஷன் பேக் இருந்தால் மட்டும் தான் நம்ம கால் லிங்க்ஸ் வந்து நம்ம கன்ஃபிகர் பண்ண முடியும், அதுக்காண்டி தான். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ச்சுவல் மிஷின் டவுன்லோட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணால் போதும், லைக் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்து ரன் கொடுத்தா போதும், ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சுவல் பாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அண்ட் எக்ஸ்டென்ஷன் பேக்கும் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வேர்ச்சுவல் இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் சிம்பிள் காட்டணும். சப்போஸ் அப்படி இல்லாமல் ஒயிட் கலர் ஃபைல் மாதிரி கிடச்சுன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஃபைல் மாதிரி கிடச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை, எக்ஸ்டென்ஷன் பேக் இன்ஸ்டால் ஆகலை, நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் வேர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ரன் கொடுத்து லைக் ரன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எஸ் கேக்கும் ப்ரொசீட்யூர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கூட எஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். வர்ச்சுவல் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன், நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் வர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி மிஷின் இன்ஸ்டால், காலி லினக்ஸ்க்கான ஃபைல்ஸ் ஓவிஏ ஃபைல்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்றும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க, உங்களோட குரோம்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக அப்படியே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டேரெக்டாக ஒரு லிங்க் காலி லிங்க்ஸ்க்கான லிங்க்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு வேர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே அதுக்கான ஃபைல்குள்ளே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64-bit அண்ட் 32-bit அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு 64-bit யூஸ் பண்ணிங்கன்னா 64-bit அப்படி இல்லை 32-bit உங்களோட சிஸ்டம் 32-bit 32-bit நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் தென் விஎம் வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, வேர்ச்சுவல் பாக்ஸ் இதனால பார்த்துக்கோங்க. இது கிடையாது, இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், வேர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களோட வந்து 64-bit 32-bit தெரியலன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல காமிச்சிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64-bit. ஸோ உங்களுக்கு என்ன சிஸ்டம் இதோ உங்களுக்கு சிஸ்டமில் என்ன 32-bit 64-bit இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டேட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64-bit, சப்போஸ் உங்கள் சிஸ்டம் 64-bit 64-bit வேர்ச்சுவல் பாக்ஸுக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். விஎம் வேர் கிடையாது, விஎம் வேர்ன்றது வேற ஒரு இது ஆக்சுவலி. ஸோ வேர்ச்சுவல் பாக்ஸுக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்கள் டாரண்ட் வழியாக பண்ணால் அப்படின்னா டேரக்ட் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி 3.8 GB. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா .ovfile அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.7 GB உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்து கேன்சல் கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேவா கைஸ், ஒன் இது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நம்ம வந்துட்டு வேர்ச்சுவல் பாக்ஸ் லைக் வேர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் தென் காலி லிங்க்ஸும் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம காலி லிங்க்ஸ் வந்துட்டு இந்த ஓவிஎஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ச்சுவல் பாக்ஸ் கூட நம்ம கன்ஃபிகர் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் இந்த 3.8 GB இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிங்கனோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்னோட இது என்ன டவுன்லோட் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் இதில் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட இந்த மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலரில் பாக்ஸில் வி பாக்ஸ் அப்படின்ற காலி லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அது நம்மளுக்கு கான்ஃபிகர் ஆகிடும் உள்ளே போயிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இங்கே ஒன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஒரு இது கொடுத்தா போதும் கைஸ். ஸோ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களோட சிஸ்டம் ஸ்பீட் பொறுத்து உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இம்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது போயிட்டே இருக்கும். ஸோ இது வேணாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே இம்போர்ட் ஆயிடும். ஸோ இம்போர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஆகி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துடும் கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலி லிங்க்ஸ் போட்டு ஒரு ஃபைல் வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம பிஃபோர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை நான் ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும், ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி வந்துட்டு காலி லினக்ஸ் அப்படின்ற வந்துடும் உங்களுக்கு. ஸோ இம்போர்ட் ஆகி முடிச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா சில எரர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபுண்டு காட்டலாம், உபுண்டு சிம்பிள் காட்டலாம், இல்லை வேற ஏதாச்சும் சிம்பிள் காட்டலாம், அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வேர்ஷனுக்குள்ளே போயிட்டு
டெபியன் 64 அப்படின்னு இருக்கும். உங்களோட இது 64 அப்படின்னா 32 32 பிட் வச்சுக்கோங்க. ஸோ டெபியன் அப்படின்ற நேம் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும். அண்ட் தென் இங்க வேற எதுவும் டச் பண்ண வேணாம் நம்ம இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம். சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 8 GB இருக்கு. ஸோ 8 GB எனக்கு வந்துட்டு இது, நான் வந்துட்டு அதனால 4 GB வந்துட்டு எனக்கு காலி மிஷின் அந்த 4 GB வந்துட்டு பாத்தீங்கன்னா விண்டோஸ் கால் அலோகேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு வெறும் வெறும் உங்களுக்கு 4 GB இருந்ததுன்னா ரேம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2 GB அப்படிலாம் 1 GB மேக்ஸிமம் 2 GB வச்சுக்கோங்க. 2 GB வந்துட்டு காலி நெக்ஸ்ட் அண்ட் தென் 2 GB வந்துட்டு விண்டோஸ்க்கு நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அது உங்களோட ப்ராசஸ் தான். ப்ராசஸர் 2 CPU இருக்கும் எனக்கு, இது நார்மலா செட் பண்ணிடும், அதுவே செட் பண்ணிடுறதுலாம் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ஸ்டோரேஜ் இதெல்லாம் எதுவும் இதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க வேணாம். அண்ட் தென் நெட்ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்க வந்துட்டு நாட் நெட்ஒர்க் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் அப்படின்ற யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பிரிட்ஜ் அடாப்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விஷ் தான். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு ஃபைனலாக இது எதுவும் பண்ண வேணாம். லைக் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் நெட்ஒர்க்ல வந்துட்டு நாட் நெட்ஒர்க் அப்படி வரலன்னா மட்டும் எனக்கு வந்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு சொல்லுங்க. அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அடிக்கு டேரெக்டாக என்ன எரர்ன்றது மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நாட் என்ட்ரோப்பது, வேறு ஒன்றும் இல்லை கைஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம பிரிட்ஜ் டாட் அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் நாட்ன்றது செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது செட் பண்ணி முடிச்சிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க, அப்படிலாம் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கன்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா போதும், உங்களோட காலி நெக்ஸ் ஓப்பன் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன், இங்கே பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக். ஸோ எக்ஸ்டென்ஷன் பேக் பண்ணி முடிச்சு எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து டவுன்லோட் பண்ணுவோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுவும் டச் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பூட் ஆகி அது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணுவோன்னா வந்துட்டு ரன் பண்ணுவோம், ரன் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தோன்னா வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் தென் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலி இமேஜ் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு. ஸோ கன்ஃபிகர் பண்ணுறது டேரெக்டாக அந்த டபுள் கிளிக் கொடுத்து நீங்கள் உங்களோட ஓவிஎஃப் ஃபைல் வந்து டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட வெர்ச்சுவல் மிஷினுக்கே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களோட டிஃபால்ட் பாஸ்வேர்ட் நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு காலி அப்படிங்கிற டிஃபால்ட் பாஸ்வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா KALI அண்ட் தென் வந்துட்டு டேப் வாங்கிட்டு KALI அப்படின்னா காலி அண்ட் காலி. ஸோ வந்துட்டு யூசர் நேம் வந்துட்டு காலி, பாஸ்வேர்ட் வந்துட்டு காலி தான். ஸோ டிஃபால்ட்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி காலி நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு என்டர் ஆயிடும். நான் ஆல்ரெடி நான் வேறு செட் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ எனக்கு வேறு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே போயிடும் கைஸ். ஸோ காலி காலி அண்ட் காலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ காலி அண்ட் காலி தான், யூசர் நேம் பார்த்தீங்கன்னா காலி அண்ட் தென் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி நெக்ஸ்ட் தான். ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும் கைஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு வேறு பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு வேறு இருக்கும், பட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ நீங்கள் வந்துட்டு காலி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே ஃபர்தர் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி கோர்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் காலி லிங்க்ஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம காலி லிங்க்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவிக்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் ஃபுல் காலி, ஹேக்கர்ஸ் டெர்மினல் எப்படி செட் பண்ணுறது, அண்ட் தென் எக்ஸ்ப்ளோரிங் டூல்ஸ் இன் காலி, அண்ட் தென் செட்டிங் அப் தி பேக்ரவுண்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலி அண்ட் பேர் டோய். ஸோ இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வெரி குவிக்லி வி கேன் கோ இன் டு அவர் காலி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட காலி லிங்க் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், உள்ளே என்டர் ஆகணும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ், உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து எதுனா எரர் வந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி பிங் மீ, அப்படிலாம் அந்த எரர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் டெஃபினட்டாக ரிசால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்னொரு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலி லிங்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். லைக் தப்பாக எதுனா கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்ட் பண்ண தெரிலனா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும், மறுபடியும் காலி நெக்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஆயிரும். ஸோ கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் மாற்றும்போது மட்டும் பார்த்து மாற்றுங்க கை வச்சிங்கன்னா. ஸோ காலி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட் முடிச்சிடலாம், அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல், இது நார்மல் தான் லைக் நம்ம டைம் அண்ட் கேலண்டர். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை கனெக்ஷன், நம்மளோட ஒய்ஃபை கனெக்டடாக இருக்கா அப்படின்றது பார்க்குறதுக்கு. ஸோ ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லாக் ஸ்க்ரீன், ஸோ இது நார்மல் தான். அண்ட் தென்
சேம் விண்டோஸில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வி கேன் ஷட் டவுன் லாக் அவுட் ஸ்விட்ச் யூசர் இதெல்லாம் நார்மல். ஸோ நம்ம ரொம்ப மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெர்மினல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட டெர்மினல். ஸோ நம்மளோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஃபர்தராக எல்லா கமெண்ட்ஸும் இதில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலினியக்ஸில். ஸோ இதில் டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ப்ளிட் டெர்மினல் ஹாரிசான்டலின் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டேர்மில் வந்துட்டு டபுள் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட் டெர்மினலில் வந்துட்டு வெர்டிகல், இந்த டேர்மில் வந்துட்டு நான் வெர்டிகலாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேஷன் ப்ராசஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு டேபாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க தேவையில்லை, லைக் இங்கேயே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இது ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மை கம்ப்யூட்டர் விண்டோஸில் வந்துட்டு மை கம்ப்யூட்டர் எப்படி இருக்கோ சேம் அதே தான் இங்கே. ஸோ நீ கேன் கோ இது ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல, இங்கே இங்கேருந்தும் போகலாம் அப்படி இல்லைனா இங்கேருந்தும் போகலாம். ஸோ ஐ வில் கோ ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் எப்படி மை கம்ப்யூட்டரோ அதே தான் சேம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் மியூசிக் பிக்சர்ஸ் வீடியோஸ் டவுன்லோட்ஸ் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான், ரீசைக்கிள் பண்ணி இதெல்லாம் எல்லாமே நார்மல் தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டாக என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் இதுதான். ஸோ இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த காயில் நெக்ஸ்ட் இந்த ஐகான் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டெர்மினல் டெக்ஸ்ட் எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர்னா லைக் எப்படி விண்டோஸில் எப்படி நோட் பேட் இருக்கோ அதே சேம் அதே தான். அண்ட் தென் காலி நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்குது, இன்பில்ட் டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரௌசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் தான். ஸோ நீங்கள் கூகுள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் ஃபயர்ஃபாக்ஸ் கற்றுக்கணுமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி தான், நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நேவிகேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ காலினிங்ஸ் காலினிங்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் வந்துட்டு இதில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நான் இதான் சொன்னேன் டூல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங்ஸ் இவ்வளோ டூல்ஸ் இருக்கும், இதெல்லாம் இன்பில்ட்டான டூல்ஸ். காலேஜ் லிங்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டான இருக்க டூல்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ்க்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஸோ ஃபாரன்சிக்ஸ் இதுக்கு எல்லாமே, சோஷியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கற்றுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச டூல்ஸ் லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதாவது கிட்டபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டான டூல்ஸ்லாம் டிஃபால்ட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இஷ்டம் தான் நம்ம எந்த டூல்ஸ் நம்ம வேணுமோ நம்ம கற்றுக்கலாம், நம்ம இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம டூல்ஸ் வேறு ஏதாச்சும் டூல்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோவில் சொல்லித்தரேன் கைஸ். அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இது செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை, இது எப்படி கண்ட்ரோல் பேனல் எப்படி இருக்கோ லைக் நம்ம விண்டோஸில் எப்படி கண்ட்ரோல் பேனல் இருக்கோ சேம் அதே தான், நார்மல் தான் எல்லாமே. ஸோ ப்ளூடூத் அடாப்டர் செட்டிங்ஸ் அண்ட் தென் கீபோர்டு இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேக்கர்ஸ் டெர்மினல் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் லைக் ஒன்ஸ் நம்ம டெர்மினல் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணணும்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் எல்லோரும் செட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளும் பார்ப்போம் இப்போ. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களோட டிஃபால்ட்டான டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலி டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரைட்லி கொடுத்துக்கோங்க, டெர்மினலுக்குள்ள வந்துட்டு ரைட்லி கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும், அங்கே வந்துட்டு காலி டார்க்னு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு க்ரீன் ஆன் பிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்துட்டு டெர்மினல் வந்துட்டு சேஞ்ச் ஆகிரும், க்ரீன் வித் பிளாக் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல எப்படி நம்மளோட நேம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிச்லெட் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் வந்துட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு லேட்டராக என்ன கமாண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் உங்களுக்கு லேட்டர் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பக்காவாக. ஸோ ஜஸ்ட் கமாண்ட் மட்டும் அப்படி டைப் பண்ணுங்கள், சூடோ apt ஹைஃபன் கெட் இன்ஸ்டால் ஃபிஜ்லெட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபிஜ்லெட்னா ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு லைக் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபான்ட்ஸ் டிசைன்ஸ். ஸோ அதுக்கு தான் இது, நம்மளோட ஒரு லெட்டர்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு, ஃபாண்ட் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஃபாண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபான்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஃபிஜ்லெட் அப்படின்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இடிசி ஃபைல்குள்ளே போகணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஃபோல்டருக்குள்ள போய்க்கோங்க. ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஃபைல் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல் சிஸ்டம் அதுக்கு போய் போனீங்கன்னா இடிசி அப்படின்ட்டு இருக்கும், இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் இடிசி. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு txt டாட் ஃபார்மெட்டில் வந்துட்டு நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா bash.bashrc அப்படின்ற ஒரு txt
ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே மேலே எதுவும் கை வைக்காதீங்க, நீங்கள் டேரெக்டாக ஃபுல்லாக கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன டைப் பண்ணுங்கன்னா, ஃபிஜ் லெட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் கால் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் அன்லக்கி பக் ஹண்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் ஃபைலுக்கு போய் ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே எனக்கு எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் அன்லக்கி பக் ஹண்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுற, நியூ டெர்மினல் ஓப்பன் ஒன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்மளோட நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். லைக் நம்மளோட டிஸ்பிளே பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம என்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நம்ம ஒரு ஹேக்கர்ஸ் இமேஜ் இதனால வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் மூலமாக போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. வெளியவே இந்த பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு டெஸ்க்டாப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அங்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டெர்மினல் இது பிடிக்குதோ, லைக் உங்களுக்கு என்ன இமேஜ் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கலி லினக்ஸ் அண்ட் பாராடோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கலி லினக்ஸ்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் என்ன ஏதுன்றது, ஒரு சின்ன ஐடியா இருக்கும் நம்மளுக்கு கலி லினக்ஸ் தான். பட் பாராடோஸ்னா என்னன்னு தெரியலனா, இது ஒன்றும் இல்லை, லைக் சேம் அஸ் கலி லினக்ஸ் தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சேம் அஸ் பாராடோஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் அஸ் கலி லினக்ஸ் தான். அது ஒரு டெபியன் ப்ராடக்ட் சேர்ந்தது தான், லைக் லினக்ஸ் வெர்ஷன். ஸோ லினக்ஸ் வெர்ஷன் அப்படின்வாங்க, லைக் உபுண்டு கலினக்ஸ் அண்ட் ஆர்க் ஓஎஸ்லாம் எப்படி இருக்குதோ சேம் அதே மாதிரி பாராடோஸ். அண்ட் தென் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு டெபியன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று கலினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா பாராடோஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது ஏன் இந்த ரெண்டு மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபில்டாக வந்துட்டு டூல்ஸ்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ப்ரீபில்டாக ஹேக்கிங் டூல்ஸ் அண்ட் அனானமிட்டி டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கலினக்ஸ் அண்ட் பாராடோஸ் வந்துட்டு ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்துட்டு கலினக்ஸ் அண்ட் பாராடோஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். லைக் இதுக்கே வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கலினக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்டெஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாராடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்டெஸ்டிங், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், அது கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பென்டெஸ்டிங் சர்வீஸ்லாம் அதை ஆஃபர் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனானிமிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டார் ப்ரௌசர்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனான் சர்ஃப் டூல்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்துட்டு செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஹையாக போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க பாராடோஸில். ஸோ செக்யூரிட்டி கன்சர்ன் அதிகமாக பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க செக்யூரிட்டி. ஸோ பாராடோஸில் அது ஒன்று அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் மோர் ரேம், அபவுட் 1 GB. ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 GB ஆர் 2 GB நம்ம வச்சுருப்போம். ஸோ பட் பாராடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தேவையில்ல. லைக் அபவுட் 320 MB இருந்தாலே போதும் நம்மளுக்கு, அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 GB வந்துட்டு ஃப்ரீ பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்கு கலினக்ஸில். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் பார்த்துருப்போம் நம்மளுக்கு 20 GB ஃப்ரீ பண்ணுற மாதிரி இருக்கும். பாராடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் அபவுட் 16 GB ஃப்ரீ தான், இட் ரிக்வயர்ஸ் அபவுட் 16 GB ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 16 GB பாராடோஸ் தேவைப்படும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் கார்டு ஒரு செட்டிங்ஸ் நம்ம வெர்ச்சுவல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் கார்டு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் அ கிராஃபிக்கல் கார்டு ஆஸ் இட் நீட்ஸ் அ கிராஃபிக்கல் அக்ஸலரேஷன். ஸோ இதுக்கு வந்து கடல் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் கார்டு தேவைப்படும். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் கார்டு தேவைப்படாது, லைக் கிராஃபிக்கல் அக்ஸலரேஷன் தேவையில்லை இதுக்கு. ஸோ அது வந்து கிராஃபிக்கல் கார்டு தேவைப்படாது நம்மளுக்கு பாராடோஸில். அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ் தான், லைக் வந்துட்டு எல்லாமே நார்மல் ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வர்றது தான். ஸோ டிபியன் டிஸ்ட்ரிபியூஷனில் வர்றது தான். ஸோ எல்லாமே சிம்பிள் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் ரிக்குயர்மெண்ட் அண்ட் பிட் லேக். ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேக்லாம் அவங்களுக்கு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியான ஜிபி வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா, த்ரெட்ஸ் அதிகமாக வச்சு ரன் பண்ணுறோம், லைக் கம்மியான ரேம் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும் கலி நெக்ஸ்ட்ல. இது வந்து வெரி லைட் வெயிட் அண்ட் டசன் லேக் மச். இதில் இல்லைன்னா சொல்ல முடியாது, பட் இருக்கும். லைக் நம்ம என்ன பண்ணாலும் லைக் நம்ம சிஸ்டம் இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் லேக் ஆக செய்யும். லைக் த்ரெட்ஸ்லாம் அதிகமாக வச்சுட்டா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கூலிங் சிஸ்டம் வந்துட்டு ஹீட் ஆகிற சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் இன்பில்டாக இருக்கும். இட் ஹஸ் ஆல் பேசிக் டூல்ஸ் நீடட் ஃபார் ஹேக்கிங். அண்ட் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா கலி பாராடோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸும் இருக்கும். பட் அது மேற்கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் ஜேடான், அனான்சர், வைஃபை ஃபிஷர் அண்ட் தென் டார், இந்த மாதிரி அனானிமிட்டிக்கு அனானிமிட்டி
ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ கலினக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பேரட் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அதெல்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஆட்ஜெடான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸ் லைக் ஒய்ஃபை ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஜெடான் அண்ட் தென் ஒய்ஃபை ஃபிஷர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸ். ஸோ இது வந்துட்டு பேரட் ஓஎஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் லைக் காலி லினக்ஸ் வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸ் வந்துட்டு என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுக்கான கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாகவே இருக்குது ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களா இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்யூனிட்டிகளை போய் நீங்கள் ஜஸ்ட் அந்த எரர் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணாலோ இல்லை யாராச்சும் போய் நம்ம போய் சொன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணுற சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் பேரட் ஓய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, லைக் பேரட் ஓய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் அதுக்கான கம்யூனிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ காலி லினக்ஸ் வந்துட்டு கம்யூனிட்டி அதிகம், பேரட் ஓய்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. லைக் எரர் வந்துட்டு நீங்கள் டென்ல வந்துட்டு ஒரு டூ மெம்பர்ஸ் கிட்ட கேட்குற எரர் சால்வ் பண்ணுற மாதிரி மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேரட் ஓய்ஸ்ன்றது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லைக் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு இல்லை, லைக் கம்யூனிட்டி வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக இருக்கும் லைக் எரர் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பட் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஓஎஸ் தான் கலினக்ஸ் அண்ட் பேரட் ஓஎஸ் ரெண்டுமே பெஸ்ட் தான். ஸோ பட் ஆனால் நம்ம ஒரு பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலினக்ஸ் போதும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இது வந்துட்டு ஓரளவுக்கு நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே ஆக்சுவலி பேரட் ஓஎஸ்லாம் நீங்களே ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸில் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி நீங்களே எல்லாமே கன்ஃபிகர் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பேரட் ஓஎஸ் அண்ட் கலினக்ஸ் எல்லாமே போத் சேம் தான் அண்ட் ரெண்டுமே குட் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங் வந்துட்டு ரெண்டுமே குட் ஃபார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், ரெண்டுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், தேங்க்யூ. So hello guys, welcome back to my course. So இப்ப நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா things to do after installing Kali Linux. So இதெல்லாம் உங்களுக்கு நான் ரெண்டு கமாண்ட்ஸ் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கமாண்ட். ஸோ உங்களோட டிஃபால்ட் காலி மிஷினுக்கான பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் யூசர்ஸ் இன் லினக்ஸ் யூசிங் யூசர் ஆட் கமாண்ட். ஸோ நீங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு போகும்போது நார்மலா வந்துட்டு நீங்க ரூட் யூசரா தான் இருப்பீங்க. ரூட்னா அட்மினாக இருப்பீங்க. ஸோ அதுலேருந்து அட்மினாக வந்து நம்ம நார்மல் யூசராக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூசர் ஆட் அப்படின்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ கோயிங் டு தி ப்ராக்டிகல்ஸ் நவ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி அண்ட் காலின் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணணும், உங்களுக்கு லாகின் ஆகிரும். எந்த வந்துட்டு டிஃபர் ஆகும் எந்த நான் ரூட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ வந்துட்டு ஓகே ஃபஸ்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீன் முடிச்சுக்கிறேன், என்ன போய் பண்ணிக்கிறேன். ஓகே என்ன போய் பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட் கனெக்ஷன் வந்துட்டு காலி அண்ட் காலி தான். ஸோ இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஸோ இது வச்சுக்க கூடாது நம்ம, ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வச்சுக்கக்கூடாது. ஸோ உள்ள பொண்ணு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா PASSWD பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா செட் யுவர் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நியூ பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறது வந்துட்டு அங்கே தெரியாது, இன்விசிபிளாக தான் இருக்கும். காலி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கும். ஸோ ரீடைப் யுவர் நியூ பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் அப்டேட் சக்ஸஸ் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணும்போது காலி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ண பாஸ்வேர்ட், நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ண பாஸ்வேர்ட் தான் இங்கே கொடுக்கணும் நீங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கமாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஆட் அப்படின்ற ஒரு கமாண்ட் தான். ஓகே, யூசர் ஆட் அப்படின்ற ஒரு கமாண்ட் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் அட் காலி அப்படின்ட்டு இருக்கும். ரூட்னா நம்ம வந்துட்டு ஒரு அட்மினாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம அட்மினா ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தெரியாமல் நீங்கள் கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஏதாச்சும் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டில் அதை நீங்கள் உங்களால் ரீட்ரை பண்ண முடியல, உங்களுக்கு மாற்ற தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து காலி மிஷினை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு ரூட்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்ம ஒரு நார்மல் கெஸ்ட் யூசராக நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் யூசர்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆட் யூசர் ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு நான் ஒரு கொடுத்தோன்னே. ஓகே ஓகே, ப்ராக்ஸி ஆல்ரெடி இஸ் தேர். ஓகே ஓகே, நார்மலாக ஒரு டெஸ்ட் அப்படின்ற ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட்ன்றது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டு இன்விசிபிள் தான். ஸோ ஐ கேன் ரீடைப் மை பாஸ்வேர்ட். ஸோ உங்களோட ஃபுல் நேம் கேட்கும், நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்கிப் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்டர்ன்னு கொடுத்துடலாம்.
லைக் என்டர் என்டர்ன்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணும்னா, அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கலாம், அதர்ஸ் வந்துட்டு இதனால கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டானு கேட்கும், நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துருக்கலாம், நோனா நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டெஸ்ட் அப்படின்ற ஒன்று எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு டெஸ்ட்ன்ற ஒரு யூசர் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, இப்போ நான் ஸ்விட்ச் யூசர் கொடுத்துட்டு நான் அந்த டெஸ்ட் யூசர் கூட இப்போ நான் போகிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு டெஸ்ட் யூசராக இருக்கேன், நான் வந்துட்டு ரூட் யூசராக இல்லை, இப்போ நான் வந்துட்டு டெஸ்ட் யூசராக இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு காட்டும் பாருங்க இங்க. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ன்னு இருக்கு, இம்மத்தில் ரூட்டுன்னு இல்லை, இங்கே வந்துட்டு டெஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரூட் யூசர் கிடையாது, நம்ம அட்மின் கிடையாது, நம்ம வந்துட்டு டெஸ்ட் யூசராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த கமாண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாற்றினா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ரூட் ஃபைல் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காலையில் லிங்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சில அப்டேட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் அவங்களோட ரெப்போஸ் அண்ட் பேக்கேஜஸ்லாம் அப்டேட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த செஷன். ஸோ இதான் பேக்கேஜ் அப்டேட் கமாண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபைவ் கமாண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணால் உங்களோட காலையில் லிங்க்ஸ் மிஷினில் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களோட காலையில் லிங்க்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னதுன்னு ஒன்றும். So going inside the practical session, I am going to full screen mode logical and director. Okay. So it's our first command. So sudo apt-get update. So now I'm going to explain it. So in the APT, APT is advanced packaging tool. So it's not one thing. நம்ம இந்த டிபிஎன் இன்டர்ஃபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது ஏபிடி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் கெட் அப்டேட். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சூடோ ஆப்ட் கெட் அப்டேட். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரூட் யூஸராக இருந்துச்சுன்னா நான் ரூட் யூஸராக இருந்துட்டுனா சூடோ போட தேவையில்லை. சப்போஸ் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூடோ போடணும் இந்த இடத்துல. அண்ட் இந்த கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தி அவைலபிள் பேக்கேஜஸ் அண்ட் தேர் வெர்ஷன்ஸ் ஆஃப் தேர் கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஸோ கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணும். அண்ட் சூடோ ஆப்ட் கெட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணிவிடும். ஸோ இது ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணும், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிவிடும். ஸோ இங்கே வந்துட்டு நான் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூடோ போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான். சூடோ ஏபிடி கெட் அப்டேட், அந்த ஸ்லாஷ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது மறக்காமல் போடுங்க. ஸோ சூடோ ஏபிடி கெட் அப்டேட் போட்டுனேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்குது, ரெப்போஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் எனக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சு, அதுவே முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்துட்டு நான் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூடோ ஏபிடி கெட் அப்கிரேட். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கேட்கும். லைக் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன் 31.9 MB வில் பி ஃப்ரீ, டிஸ்க் வில் பி ஃப்ரீ அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் இந்த ரெண்டு கமாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் யுவர் பிப் அண்ட் பைத்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் தான். ஏன்னா வந்துட்டு ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இந்த பிப் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், பேக்கேஜ் ஆஃப் பைத்தான் அப்படின்வாங்க. இது ஒன்றும் இல்லை, டு இன்ஸ்டால் தி பைத்தான் பேக்கேஜஸ் அண்ட் ரன் பைத்தான். ஸோ நீங்கள் பைத்தான் 3 ரன் பண்ணுறீங்கன்னா இந்த பிப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகணும். பிப் 3 இப்போ வந்துட்டு பைத்தான் 3 யூஸ் பண்ணுறீங்கன்னா பிப் 3 வெர்ஷன் யூஸ் பண்ணோம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் இது, டு இன்ஸ்டால் தி பைத்தான் பேக்கேஜஸ் அண்ட் ரன் பைத்தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்கிரேட் பிப் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறது. இந்த கமாண்ட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு பைத்தான் 2 இருக்கு, பட் நீங்கள் வந்துட்டு பிப் 3 வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஒன் நீங்கள் வந்துட்டு வெர்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணணும், இல்லை வந்துட்டு பைத்தான் 3 நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா இந்த கமாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த சூடோட என்னோட பிப்போட வெர்ஷன் நான் காட்டுறேன். ஸோ இந்த கமாண்ட் தான் உங்களோட பிப் வெர்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் தான்.
ஓகே சாரி 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 சூடோ பிப் வெர்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வெர்ஷன் வந்துட்டு என்ன டிஸ்க்ளோஸ் ஆகிரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்துட்டு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் 3.9. ஸோ நான் வந்துட்டு பைத்தான் 3 அண்ட் பிப் 3 வச்சு தான் நான் ரன் பண்ணுவேன். ஸோ எனக்கு எல்லாமே இப்போ பைத்தான் 3 ஃபைல்ஸ் தான் எனக்கு ரன் ஆகும். ஏன்னா எந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப் 3 இருக்கு. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா இந்த கமாண்டை நீங்கள் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்கிரேட் பிப் பண்ணி கொடுத்தோங்க. எனக்கு இப்போ வந்துட்டு கேஷ் லாக் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இதுதான் கமாண்ட். லாஸ்ட் கமாண்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டு அப்கிரேட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு காலி லினக்ஸ் வந்துட்டு ஃபுல் அப்கிரேட் வரும் சில தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கமாண்ட் வந்துட்டு ஓகே இதுதான் அந்த கமாண்ட் சூடோ ஆப்ட் ஃபுல் அப்கிரேட் ஒய் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் அதாவது நியூவாக ரிலீஸ் பண்ண வெர்ஷன் ஆஃப் காலி லினக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நான் வந்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ சூடோ ஆப்ட் ஃபுல் அப்கிரேட் ஒய் ஒய்ன்றது ஒன்றும் இல்லை எஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். லைக் வந்துட்டு சைலண்ட் மோடில் அது போயிடும். ஸோ ஒயின் கொடுத்தா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே என்ட்ரு கொடுத்தா எனக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு எரர் வருது. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த கமாண்ட் கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த எவர் இந்த எரர் வந்துட்டு நான் எதுக்கு வருதுன்னு நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ணுறோம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்ததுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆக்சுவலி தான். உங்களுக்கு எப்படி இந்த இந்த எரர் கிளியர் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வி கேன் மீட் நெக்ஸ்ட் செஷன் கைஸ். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஆஃப் கிட் அண்ட் யுவர் ஃபேவரட் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி ஸோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ப்ரோசஸ் நான் காட்டுவேன். அண்ட் ப்ராக்டிக்கல் செஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னதுன்னு. ஸோ கமிங் இன்சைட் தி ப்ராக்டிக்கல் செஷன் நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஃபஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஸோ எரர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எரர் தான் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எரர் வரும். லைக் கேட்ச் ஆகும் எரரோ அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எரர் வரும். அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நான் கிளியர் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கமாண்ட் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம். இந்த கமாண்ட் வந்துட்டு என்னன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பிஎஸ் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்வாங்க. ப்ராசஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும், நமக்கு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேட்ச் ஆன ப்ராசஸ் வந்து நம்ம கில் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஏபிடின்ற ப்ராசஸ் தான் நமக்கு கேட்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்ம கில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட். நான் ஃபர்தர் வீடியோவில் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னும் சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது நான் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு ஏற்படுத்தித்தரேன். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்ச் ஆன ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ப்ராசஸ் ஐடின்னு வாங்க 4543 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி அண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு 9 கொடுத்துட்டு என்ன ப்ராசஸ் ஐடி அப்படின்றதுலாம் நான் கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கில் ஸ்லாஷ் 9 நம்மளோட ப்ராசஸ் ஐடி. ஸோ இப்போ எது இதெல்லாம் எனக்கு கேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4543 அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4544. ஸோ இது ரெண்டு தான் எனக்கு கேஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ரெண்டு தேவை இப்போ நான் இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளியர் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே கில் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இப்போ நான் இந்த கமாண்டை இப்போ நான் மறுபடியும் கொடுத்தேன்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் ஆகும் எனக்கு. ஸோ இந்த எரர் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த கமாண்ட் ரெண்டு கமாண்ட் கொடுத்தாலே போதும், ஜஸ்ட் அந்த ப்ராசஸை கில் பண்ணாலே போதும் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சா. ஓகே ஸோ இவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டலேஷன் ஆஃப் கிட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன் சைடில் ரன் ஆகட்டும், இப்போ நம்ம மறுபடியும் கொடுத்த மறுபடியும் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் ஸோ கேட் எடிட்டர் கொடுத்தோன்னே. ஓகே ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் ஆஃப் கிட் பார்க்க போகிறோம். ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் கொடுங்க, கிட் வெர்ஷன் அப்படின்ற கமாண்டை கொடுங்க. ஓகே நான் இந்த இதில் உங்களுக்கு ரன் பண்ணி கட்டுறேன். அப்படின்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்துட்டு ஓகே ஜூம் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கிட்
வேர்ஷன் அப்படின்னு கொடுங்க. இப்படி கொடுத்தோன்னே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட் அவைலபிளாக இருக்குது, கிட் வந்துட்டு என்னோட காலி மிஷினில் இருக்குது, ஸோ அதான் காட்டுது. இப்போ இல்லைனா உங்களுக்கு காட்டாது. ஸோ உங்களுக்கு இல்லைன்னா இந்த கமெண்ட் நீங்கள் கொடுங்க, sudo apt-get install git அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா sudo apt-get install, ஓகே நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி எரர் வந்து, ஸோ இதை நம்ம ஆடியோ கில் பண்ணோம். ஸோ sudo apt-get install git கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு git வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிரும். இந்த git வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு git repositories-லாம் க்ளோன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும், லைக் டூல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கிட்ட வந்து டேரெக்டாக நீங்கள் க்ளோன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த git repository கிட்ன்றது தேவைப்படும். அதுக்கு தான் இந்த கிட் அப்படின்னு கிட் வந்துட்டு எப்பயுமே இருக்கணும் நம்ம லினக்ஸில். ஸோ இட்ஸ் கம்பல்சரி அண்ட் மெயின். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்லைன் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு டீஃபால்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளுக்கு டீஃபால்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே நம்மளுக்கு டீஃபால்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்துட்டு காலி லினக்ஸில் டீஃபால்ட்டாக இருக்கும். ஓல்டர் விஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் பேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. விண்டோஸில் எப்படி நோட் பேடோ அதே தான் இது. ஸோ நம்ம என்னாலும் சர்ச் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஐஎம் அப்படின்வாங்க, அதாவது விஷுவல் இம்ப்ரூவல் அப்படின்வாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான். இது வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கமாண்ட் லைன்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த டாபிக் எடுத்தனா இது வந்துட்டு ரொம்ப பெருசாக போவோம், இது இது தனி ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாம் இது. ஸோ அவ்வளோ பெருசு இது. ஸோ இப்பொழுதுக்கு வேண்டாம். ஸோ நம்ம திங்ஸ் கெட்டிங் வெரி கிளியர். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்கள் எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லைக் உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லைக் விஷுவல் ஸ்டுடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கமெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபைவ் கமெண்ட்ஸ் தான். இந்த ஃபைவ் கமெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சப்ளைம் டெக்ஸ்ட்ன்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சப்ளைம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, நான் அந்த டெர்மினலில் வந்துட்டு எஸ்யூபிஎல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன அந்த ஃபைலோட நேம் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஆகாஷன் கொடுக்குறேன். ஸோ எஸ்யூபிஎல் ஆகாஷன் கொடுத்தேன், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலே ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி ஃபைலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்னால் டைப் பண்ணிக்கலாம், ஸோ வாட் ஆர் வீட் வி கேன் டைப் அண்ட் வி கேன் சேவ் இட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டு எஸ்யூபிஎல் ஓப்பன் பண்ணி எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ஆல் தான் கைஸ், தேங்க்ஸ் யூ ஃபார் தி செஷன் அண்ட் கேன் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசிக் கமெண்ட்ஸ் அண்ட் காலி லினக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ செக்ஷனாக நான் உங்களுக்கு பிரிச்சிருப்பேன். ஸோ பேசிக் கமெண்ட்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் நெட்ஒர்க்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 25 கமெண்ட்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுவே என்ன தான், லைக் அது மட்டும் தான் நீங்கள் ஆக்சுவலி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் காலி மிஷினில் ஆக்சுவலாக ஃப்ரீக்வெண்ட்டாக அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பேசிக் கமெண்ட்ஸ் அதை நம்ம பார்த்துக்கலாம், 25 கமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ். ஸோ எப்படி ஃபைல்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறது அதெல்லான்றது தனியாக ஒரு செக்ஷன் வச்சிருக்கேன். அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் நெட்ஒர்க்கிங், ஸோ அதுக்கு ஒரு தனி செக்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் ரொம்ப மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ் அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ். இது ரொம்ப பேசிக் கமெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி ரொம்ப மெயின், ஏன்னா அதுதான் அதுலேருந்து தான் நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் லைக் அதுதான் பேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் அண்ட் தென் ஃபைல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் தி ஃபைல்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கமெண்ட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ காலி மிஷின் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. ஓகே இப்போ நம்ம போயாச்சு. ஸோ என்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன கமெண்ட்ஸ் பார்க்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம், சூடோ. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடி, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்எஸ், அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர். ஸோ இது ஒரு செட் ஆஃப் இதுவாக பார்க்கலாம் பேசிக் கமெண்ட்ஸில். நான் இன்னொரு இதில் வந்துட்டு இன்னொரு செட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த கமெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் சூடோ. சூடோனா என்னன்றது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒன்றும் இல்லை, சூடோனா நீங்கள் இந்த இதை வந்துட்டு இந்த ஒரு கேம் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. என்ன கேம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் சேஸ் ஸ்டாண்ட் எஸ்எம் சேஸ் செட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேம் தான் ரிலேட்டட், அது சேம் ரிலேட்டட் தான் இதுவும். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு சூப்பர் யூஸர் டூ அப்படின்னு வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறோம் இல்லை, நான் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரூட் ஃபைலில் இருக்கேன். ஓகேவா, ரூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
நான் வந்துட்டு அட்மின், அதாவது காலி மிஷினுக்கு லைக் எப்படி விண்டோஸ் வந்துட்டு அட்மின், நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணோம்னா அட்மின் என் கெஸ்ட் இருக்கீங்களோ, நீங்க அட்மின் கொடுத்தீங்கன்னா அட்மின் பேனல் போவீங்க பாத்தீங்களா, சேம் அதே தான். நீங்க ரூட்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு இருக்கும். ஸோ காலி நெக்ஸ்ட் வந்துட்டு ரூட்னா அட்மின் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ரூட் குள்ள இருக்கேன். ஸோ ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் டேரக்டாவே கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்எஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா, சேம் இதே இது வந்துட்டு நான் வந்துட்டு நான் விண்டோஸ்ல எப்படி நம்ம ஸ்விட்ச் யூசர் லைக் கெஸ்ட் கொடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்விட்ச் யூசர் பண்றேன். லைக் ஸ்விட்ச் யூசர் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூட் கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு யூசர். ஓகேவா, நான் இப்போ வேற ஒரு யூசராக இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு சும்மா ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எல்எஸ் கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் கூட இருக்கும், நம்ம வந்துட்டு அட்மின் கிடையாது இப்போ வந்துட்டு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அட்மின் சொல்கிறேன், அதாவது சூப்பர் யூசர் டூ சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு எல்எஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு ரூட்ல இல்லாம நீங்க வேற ஏதாச்சும் ஒரு யூசர் குள்ள இருந்தீங்கன்னா சூடோன்ற கமாண்ட் வந்துட்டு மஸ்ட். ஸோ எல்லா கமாண்டுக்கும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சூடோ நான் நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலா எல்எஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, பெர்மிஷன் டினை அப்படின்னு வரும். சேம் அதே வந்துட்டு சூடோ அதாவது சூப்பர் யூசர் டூ சொல்றேன், எனக்கு வந்துட்டு எல்எஸ்ன்ற கமாண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்க யூசருக்கு வந்துட்டு உங்களோட யூசருக்கு வந்து என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே எல்எஸ்ன்ற கமாண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த சூப்பர் யூசர் டூன்றதுக்கானது. நார்மலாக வந்துட்டு இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரூட் யூசரா இல்லைனா லைக் ரூட் யூசரா இல்லாமல் லைக் காலி அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூடோன்ற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கமாண்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறம்போது உங்களுக்கு எல்லாமே லைக் ஒரு ஒரு கமாண்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சூடோன்ற ஒரு கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ சூப்பர் யூசர் டூ சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு இந்த ஃபைல் எடுத்துக்கூட அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் ரூட்ல இருந்தீங்கன்னா அது தேவையில்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ரூட்ல இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலி தேவையே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்எஸ்ன் கொடுத்தாவே வந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் சூடோன்ற கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் ஒரு சூடோன்றது ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் டூ ஆஃப்டர் காலி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூடோ ஆப் டு கெட் அப்டேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ ஒன்றும் இல்லை, சூடோ சூப்பர் யூசர் டூ சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு அப்டேட் தேவையான அப்டேட் பேக்கேஜஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட் பண்ணு, லிஸ்ட் பண்ணோன்னா எனக்கு அப்கிரேட் பண்ணு அப்படின்றது தான் அந்த கமாண்ட். ஸோ வேற ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிடி. ஸோ இந்த சிடினா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் டைரக்டரி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரூட்ல இருக்கேன். ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ ரூட் ஃபைல்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணணும், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபைல்குள்ளே போகணும். அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அன்லக்கி பக் ஹண்டர்க்குள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக அந்த இது லைக் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 ஃபோல்டருக்குள்ள தான் இப்போ நான் போகிறேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டலில் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக இருந்தால் ஸ்மால் அடிக்கணும். பெஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட் மெத்தடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கரெக்டாக டைப் பண்ணுறேன். ஸோ UNLUCKY இந்த ஹைஃபன் மொதல் கொண்டு கீழே அந்த இது கொண்டு நம்ம எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணோம், அப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எரர் காமிச்சிரும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே சிடி அன்லக்கி பகண்டர்க்குள்ளே போனேன்னா நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அன்லக்கி பகண்டர்க்குள்ளே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எல்எஸ் கொடுக்க நான் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டூல்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போகிறேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அன்லக்கி பகண்டர்க்குள்ளே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் டூல்ஸ்க்குள்ளே போனோன்னா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் டைரக்டரி டி எந்த பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கும் டூ டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ TOOLS அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்துடும் வந்துடும். ஸோ இதுதான் சேஞ்ச் டைரக்டரி, இதுதான் ரூம், இதுதான் இந்த மீனிங். ஸோ சிடின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி. ஸோ நம்ம எந்த டைரக்டரிக்குள்ளே போகணுமோ நம்ம வந்துட்டு சிடி சேஞ்ச் டைரக்டரி சிடி அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த ஃபைலுக்குள்ளே போகணுமோ அந்த அந்த ஃபைல் வந்துட்டு கரெக்டான லைக் கேப்ஸ்னா கேப்ஸ் பெஸ்ட்டு அதான் சொல்கிறேன், நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிடி கொடுத்து நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாட் வச்சுட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அன்லக்கி பகண்டர் டூல்ஸ் அண்ட் லேசி ரெக்கான்குள்ளே இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ரூட் குள்ளே போகணும். ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ எனக்கு வேணாம், நான் இங்கேருந்து ரூட் குள்ளே போகணும் அப்படி இல்லைன்னா டூல்ஸ் குள்ளே போகணும். ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் எனக்கு லேசி ரெக்கான்குள்ளே இருக்கேன். ஓகேவா, டூல்ஸ் வந்துட்டு நான் லேசி ரெக்கான்குள்ளே இருக்கேன், எனக்கு வேறு ஏதாச்சும் இப்போ போகணும் லைக் வந்துட்டு பேக் போகணும்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நான் லேசி ரெக்கான் வந்து மறுபடியும் டூல்ஸுக்கு போகணும்னா சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே நான் ஜூம் ஓகே ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஓகே சிடி கொடுத்துட்டு டாட் டாட் ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ நான் டூல்ஸ்ல வந்து எனக்கு டூல்ஸும் வேணாம், நான் வந்துட்டு அன்லக்கி பக்கெட் கூட போகிறேன்னா மறுபடியும் ஒரு இது டபுள் டாட் கொடுத்துட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லக்கி பக்கெட் கூட வந்துடும். சேம் இபே சேம் இதே இதுதான் வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இப்போ டூல்ஸ்க்குள்ளே போய்க்கிறேன், டூல்ஸ் லேசர் அக்கௌண்ட்ல போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அன்லக்கி பகண்டர் டூல்ஸ் அண்ட் தென் லேசர் அக்கௌண்ட்ல இருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் டேரெக்டாக இருந்து லேசர் அக்கௌண்ட் வந்து அன்லக்கி பகண்டருக்குள்ள போனேன், எனக்கு இந்த டூல்ஸும் எனக்கு இந்த டூல்ஸ் வேணாம் நான் அதுக்கு போவேன், நான் டேரெக்டாக அன்லக்கி பகண்டருக்குள்ள போனோம்னா ஒன்றும் இல்லை சிடி கொடுத்துட்டு டாட் டாட் ஸ்லாஷ் அண்ட் தென் மறுபடியும் எனக்கு ஒரு 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 இப்போ இப்படி பிரிண்ட் பண்ணால் நம்ம வந்துட்டு ஒரு டேரக்டரி பேக் போகிற மாதிரி ஓகேவா, சேஞ்ச் டேரக்டரி ஒரு ஒரு டேரக்டரி வந்துட்டு எனக்கு பேக் போகிற மாதிரி நான் அதே இது மறுபடியும் இன்னொரு தடவை கொடுக்குறேன். ஸோ இன்னொரு தடவை கொடுத்தோம்னா சிடி எனக்கு ஒரு டேரக்டரி பேக் ஆயிடுச்சு அண்ட் தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டூல்ஸ்லேருந்து எனக்கு அன்லக்கி பக்கெட்டுக்குள்ள போகும். ஸோ இதுதான் அந்த கமெண்ட், நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லக்கி பக்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒன் ஃபைல் போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் பேக் டூ ஃபைல். ஸோ அதுதான் இந்த சிடின்ற கான்செப்ட். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபைல் கூடனாலும் இருக்கிறீங்க லைக் நீங்கள் எங்கே இருக்கி ஓகே ஒன் மினிட் ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு டூல்ஸில் இருக்கீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து லேசர் அக்கௌண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் டேரெக்டாக ரூட் ஃபைலுக்குள்ளே போகணும், எனக்கு வந்துட்டு டேரெக்டாக லைக் இங்கேருந்து இங்கே போனாலும் சரி அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் காலி லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரில லைக் நீங்கள் மறுபடியும் ரூட் குள்ளே வரணும்னா ஒன்றும் இல்லை சிடி கொடுத்துட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் ரூட் கொடுத்துட்டு பேக் ஸ்லாஷ் ஓகேவா, ஒன்றும் இல்லை சிடி பேக் ஸ்லாஷ் ROOT பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரூட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி லைக் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறையா வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ்குள்ளெல்லாம் போவீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரூட் ஃபைல்குள்ளே வரணும்னா ஜஸ்ட் சிடி கொடுத்துட்டு ரூட் அப்படின்னு கொடுத்தீங்கனாவே போதும். ஸோ இந்த ரெண்டு பேக் ஸ்லாஷும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரூட் நடுவில் ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் தி பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி PWD ஓகேவா. இது என்னென்னு நான் இப்போ வந்துட்டு என்ன ஃபைல்குள்ளே இருக்கேன் ஓகேவா, என்ன டேரக்டரிக்குள்ளே இருக்குன்றது செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா PWD அப்படின்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் PWD பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்துட்டு ரூட் ஃபைல்குள்ளே இருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேரக்டரி வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ அன்லக்கி பகண்டர்க்குள்ளே போகிறேன் ஓகேவா, அன்லக்கி பகண்டர்க்குள்ளே போகிறேன் நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் PWD கொடுக்குறேன், PWD அப்படின்றது கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ PWD அப்படின்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரூட்டில் இருக்க அன்லக்கி பகண்டர் ஸோ ரூட் அண்ட் தென் அன்லக்கி பகண்டர்க்குள்ளே இருக்கன்றது காட்டுது. சேம் இதே வந்து நான் வந்துட்டு சிடி டூல்ஸ் டூல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓகே லேசர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு எந்த டேரக்டரிக்குள்ள இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா PWD அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடும், ரூட்டில் அன்லக்கி பகண்டரில் டூல்ஸில் லேசர் அக்கௌண்ட்ல இருக்கன்றதை எடுத்து காமிச்சிடும். ஸோ இதுதான் இந்த பிரிண்ட் PWD அப்படின்ற ஒரு கமெண்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் தி கரண்ட் ஒர்க்கிங் டேரக்டரி அப்படின்னு PWDனா வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LS. ஸோ LSன்றது பார்த்தீங்கன்னா ஓகே நான் ரூட் ஃபைல்குள்ளே போயிடுறேன், கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த LS பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தி ஆல் ஃபைல்ஸ். ஸோ சப்போஸ் வந்துட்டு நான் ரூட் ஃபைல்குள்ளே இருக்கேன், எனக்கு ரூட் ஃபைல் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு என்ன தெரியும்னா அன்லக்கி பகண்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குன்ற எனக்கு ஒரு தெரியும் ஓகேவா. பட் இதே வந்துட்டு அந்த 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 ரூட் டைரக்டரியில் வந்துட்டு வேறு என்ன நல்லா இருக்குன்றத நான் செக் பண்ணுறதுக்கு LS அப்படின்னு கொடுக்கணும். LSன்னு இல்லை லிஸ்டஸ்ட் ஆல் ஃபைல்ஸ் இன் தட் டைரக்டரி ஆர்எல்ஸ் ஃபோல்டர் ஓகேவா. LS நான் கொடுத்துறேன். இப்போ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைலில் இருக்க டேரக்டரிஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகும் ஓகேவா. ஜஸ்ட் நான் LS அப்படின்ற கமெண்ட் கொடுத்தேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்லக்கி பகண்டர் இருக்கா, ஸோ அன்லக்கி பகண்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ரூட்டில் வந்துட்டு இவ்வளோ இது இவ்வளோ இவ்வளோ டேரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இடி அன்லக்கி பகண்டர் ஸோ இப்போ வந்து அன்லக்கி பகண்டர்க்குள்ளே இருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் LS அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு அன்லக்கி பகண்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபைல்குள்ளேயும் என்னென்னலாம் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 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 ஃபைல்குள்ளேயும் என்னென்னலாம் டேரக்டரிஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த LSன்ற கமெண்ட் யூஸ் ஆகும் ஓகேவா. இதுதான் நார்மல் எல்லாரும் யூஸ் பண்ணுற கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு LS ஸ்லாஷ் LS ஐஃபன் LA. ஸோ இது என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் தான். ஸோ LS கொடுத்துட்டு ஐஃபன் ஸ்பேஸ் விட்டுக்கணும், ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஃபன் LA அப்படின்னு கொடுக்கணும். LA கொடுத்தீங்கன்னா ஷோ தி ஹிடன் ஃபைல்ஸ். நான் இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஓகே நான் ரூட் கோட் வந்துக்கிறேன் இப்போ. ஸோ நார்மலாக வந்துட்டு நான் LS கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி வருதா. ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக LS கொடுத்தா இந்த மாதிரி வரும். பட் இதே இது வந்துட்டு LS LA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிஸ் எல்லாமே காட்டும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா CTF அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, கேப்சர் தி ஃபிளாக். ஸோ அதெல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த LS LA அப்படின்ற இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டிதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் LS ஐஃபன் LA ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் LA அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா எனக்கு எல்லாமே எடுத்து காட்டும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்துட்டு ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்காட்டும். ஸோ யூ கேன் சி ஹியர் நம்மளுக்கு ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்காட்டும். அவ்வளோதான், இது வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஷோஸ் டிடன் ஃபைல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஐஃபன் ALH. ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அந்த டேரக்டரிக்கான ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிக்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு எல்லாமே எடுத்துக்காட்டிடும், லைக் ALH அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு அது எக்ஸிக்யூட்டபிளா இல்லையா, அந்த ஃபைல் எக்ஸிக்யூட்டபிளா இல்லையா, ரீட் பண்ணலாமா ரைட் பண்ணலாமா, அந்த எப்போ கிரியேட் பண்ணுது, அதுக்கு எவ்வளோ MB அலோகேட் ஆயிருக்கு அப்படின்றது முதற்கொண்டு நமக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துரும். ஸோ ஆனால் பேசிக்காக வந்துட்டு நீங்கள் காலி லிங்க்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் LS என்ற கமெண்ட் யூஸ் பண்ணாவே போதும். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கைஸ் கிளியர் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டேர்ம்னு வந்து கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு கன்ஜஸ்டடாக இருந்துட்டு யூஸ் பண்ணும்போது கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிளியர்ன்றது டெர்மினல் கிளியர் ஒரு கமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ LS எல்லையர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுக்க தேவையில்லை. ஸோ மறுபடியும் வந்துட்டு நான் கிளியர் அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் கான்செப்ட். நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ELEAR அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிளியர்ன்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். ஸோ இதுதான் இது ஒரு பேசிக் ஒரு செட் ஆஃப் கமெண்ட். ஸோ இன்னும் நம்ம நான் இன்னொரு வந்து இன்னொரு பேசிக் செட் ஆஃப் கமெண்ட் சொல்கிறேன். இது வந்துட்டு நார்மல் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு பேசிக் செட் ஆஃப் பேசிக் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிருது. ஸோ இதான் நம்ம ஒரு இது ஒரு 12 கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி கமெண்ட். ஸோ சாப் காப்பி இது வந்துட்டு சிபி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எந்த பிரிண்ட் ஒர்க்கிங் டேரக்டரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கே இருக்கும்னு தெரியும். ஸோ ரூட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூட்ல இருந்து டெஸ்ட் ஃபைல் அப்படின்ற ஒரு டேரக்டரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுக்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு LS கொடுத்து பார்க்குறேன். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இந்த டெஸ்ட் ஃபைல் கூட என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ன்ற அப்படி ஒரு ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் ஒன் அப்படின்றது இன்னொரு டேரக்டரி ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ ஓகே இப்போ இந்த டெஸ்ட் கூட என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் பேசிக் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த இருக்க டெஸ்ட் கமாண்ட் வந்துட்டு சாரி இங்கே இருக்க டெஸ்ட் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அன்லக்கி பகண்டருக்கு காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ சிம்பிள் தான். ஸோ ஒன்றும் இல்லை காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ சப்போஸ் இந்த 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 டெஸ்ட்ன்றது இப்போ நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம்னா காப்பி கொடுத்துட்டு டெஸ்ட் ஃபைல் வந்துட்டு ஓகேவா எந்த ஃபைல் நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் காப்பி பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம டெஸ்ட் காப்பி பண்ண போகிறோம், அதனால டெஸ்ட் ஃபைல் அதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபைல் தான் நம்மன்றது டிசைட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லொக்கேஷன் கொடுக்க போகிறோம், அதாவது எந்த டேரக்டரிக்கு நம்ம போய் காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அன்லக்கி பகன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் டேரக்டரியில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ரூட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரூட் ஓகேவா, ரூட்ல இருந்துட்டு அங்கேருந்து அன்லக்கி பகன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் கமாண்டு. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணுறோம் என்ன என்ன ஃபைல் வேணுமோ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த அன்லக்கி பகன்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் டேரக்டரியில் இருக்குது. ஸோ அதனால தான் ரூட் அண்ட் தென் அன்லக்கி பகன்ட்டர் அப்படின்னு காப்பி பண்ணோம். இப்போ நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நம்ம அன்லக்கி பகன்ட்டர் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா LS கொடுக்குறேன். இங்கேயும் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அன்லக்கி பகன்ட்டருக்குள்ளே போகிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா LS கொடுக்குறேன். LS கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்ற ஃபைல் இங்கேயோ காப்பி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு காப்பி பண்ணுற கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற கமெண்ட். ஸோ மூவ் அண்ட் MV கமெண்ட். இது வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைலை ரீநேம் பண்ணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஐ கோ இன் டு டெஸ்ட் ஃபைலுக்குள்ளே போயிடுறேன். ஸோ LS கொடுத்துக்கிறேன் மறுபடியும். ஸோ LS கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீநேம் பண்ணலாம் ஃபைல். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்ன்ற இருக்க ஃபைலை வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா ப்ராக்ஸி அப்படின்னு நம்ம ரீநேம் பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள் அதே கமெண்ட். ஸோ கமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். MV அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். ஓகேவா, MV கொடுத்துட்டு நம்ம எந்த நேம் கொடுக்குறோமோ லைக் என்ன ஃபைல் வேணுமோ நம்ம அந்த ஃபைலை கொடுத்துட்டு டெஸ்ட்ன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபைலை வந்துட்டு இப்போ நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம தேவையான நேமுக்கு வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். MV டெஸ்ட்ன்னு கொடுத்துட்டு டெஸ்ட் ஓகே சாரி டெஸ்ட்ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் எனக்கு வந்துட்டு அந்த ஃபைல் வந்துட்டு நான் எப்படி காப்பி பண்ண எப்படி ரீநேம் பண்ண போகிறோம்னா ப்ராக்ஸின்ற மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா LS கொடுத்தனா எனக்கு வந்துட்டு ப்ராக்ஸின் ஆயிடுச்சா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸின் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ கண்டென்ட்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்கும். நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபைல் வந்துட்டு ரீநேம் பண்ணணும், அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ரீநேம் பண்ணுற ரீநேமும் பண்ணுவோம். MV கமெண்ட் ரீநேமும் பண்ணுவோம், இப்போ மூவும் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணலாம். இந்த ப்ராக்ஸின்ற இருக்கிற வந்துட்டு இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ சிம்பிள் தான். சேம் நம்ம காப்பி பண்ணுற லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காப்பி பண்ண பார்த்தீங்களா அந்த சேம் அந்த கமெண்ட் தான் இங்கே அதே கான்செப்டில் தான் யூஸ் ஆகும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு எந்த டைரி சாரி லைக் இப்போ வந்துட்டு
லைக் என்ன ஃபைல் வந்துருமோ நம்ம வந்துட்டு காப்பி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்ஸின்றது வந்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா, எங்கே மூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அன்லக்கி பகன் இருக்கே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஸோ கமாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ், நம்மளுக்கு எந்த ஃபைல் நேம் வேணுமோ அது கொடுத்துருணும். ஸோ ப்ராக்ஸின்ற ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு லொகேஷன் கொடுக்கணும் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ண போகிறோம், எந்த லொகேஷன் மூவ் பண்ண போகிறோம், அன்லக்கி பகன்டர். ஸோ அந்த அன்லக்கி பகன்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் டேரக்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ரூட் டேரக்டர்ல இருக்குது, அந்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் அன்லக்கி பகன்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ என்னோட லொகேஷன் கொடுக்குறேன், ரூட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அன்லக்கி பகண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தனா எனக்கு மூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காது ஃபைல், பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் இருக்காது. ஸோ இந்த ஃபைல் வந்துட்டு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸிக்குள்ளே இருக்கும். ஓகேவா, சாரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லக்கி பகண்டருக்குள்ளே இருக்கும். வந்துட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் கொடுத்தேன்னா ப்ராக்ஸி இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்ஸின்ற இது இருக்குது. ஸோ இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன்னா அப்படி மூவ் கொடுத்துட்டு ப்ராக்ஸின்ற ஃபைலை வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு ரூட்டு டெஸ்ட் ஃபைல், ஓகே டெஸ்ட் ஃபைல் கூட கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ மறுபடியும் எனக்கு வந்துட்டு நார்மல் லொக்கேஷனுக்கே வந்துடும் கைஸ். இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் ஒரு எம்வின்றது பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ரீநேம், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் கமாண்ட். ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் அண்ட் டெலீட்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட காலி நெக்ஸ்ட்டில் ஃபுல்லாக அப்படியே போயிடும். ஸோ ரீட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே இந்த ரிமூவ் கமாண்ட் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். லைக் ஒன்ஸ் நீங்கள் போயிடுச்சுன்னா அதை திரும்பி எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது ஆக்சுவலி. நீங்கள் வந்துட்டு த்ராஷிங் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் மூவ் டு த்ராஷிங் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இங்கே போய் ஃபைலில் போய் கொடுத்துட்டு ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு இந்த டேரக்டரி கூட நீங்கள் டேரெக்டாக த்ராஷிங் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ரிமூவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும் கைஸ். ஸோ ரிமூவ்ன்ற கமாண்ட் ரொம்ப டேஞ்சரஸான கமாண்ட். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சரி, இப்போ நான் லக்கி பகண்டருக்குள்ளே இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் டெஸ்ட் ஃபைல்குள்ளே போயிடலாம் நாங்கள். ஸோ டெஸ்ட் ஃபைல்குள்ளே போயிட்டு நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராக்ஸின்ற ஒரு ஃபைல் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா, இப்போ ரிமூவ் தி ஃபைல்ஸ். ஓகே, இப்போ ப்ராக்ஸின்றதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேவா, ரிமூவ் பண்ண போகிறேன், ஃபுல்லாக நான் தூக்க போகிறேன் என்னோட மிஷினில் வந்துட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி, ஓகே அதுக்கு வந்துட்டு ரிமூவ் கமாண்ட் ஆர்எம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்எம் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபைல் வந்துட்டு எடுத்து, நம்ம தேவையான ஃபைல் என்னென்னோ அதை எடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும், ரிமூவ் ஆயிரும். நமக்கு வந்துட்டு நம்ம ஃபோல்டர்ல இப்போ இருக்காது. ஸோ ப்ராக்ஸின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, எல்எஸ் கொடுத்தாலும் எனக்கு இருக்காது. ஓகேவா, இப்போ வந்துட்டு சேம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரி, சாரி இப்போ வந்து இது நான் நம்ம கிளியர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல், இது வந்துட்டு டேரக்டரி. இந்த டேரக்டரி வந்துட்டு இப்போ நான் ரிமூவ் பண்ணனா எனக்கு ரிமூவ் ஆகாது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமூவ் ஆகுது, கேனாட் ரிமூவ் டெஸ்ட் ஃபைல் டிஸ் அ டேரக்டரி. ஸோ ஒரு டேரக்டரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம்னா லைக் டேரக்டரியை காப்பி பண்ணாலும் சரி, மூவ் பண்ணாலும் சரி, இல்லை ரிமூவ் பண்ணாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு என்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ரிமூவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லை காப்பி பண்ணோம்னா காப்பி. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் கமாண்ட் தான் பார்க்குறோம். ஓகேவா, ஒரு டேரக்டரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோன்னா ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் ஒன்று கொடுத்துட்டு ஆர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, ஹைஃபன் கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு இப்போ வந்து டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும், டெஸ்ட் ஃபைல் ஒன்றது ரிமூவ் ஆயிரும். இப்போ எல்எஸ் கொடுத்தோம்னா எனக்கு எதுவும் இருக்காது. ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மேன் அப்படின்ற ஒரு கமாண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மேன் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ஆஃப் எனி கமாண்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு கமாண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியல, அந்த கமாண்டோட யூசேஜ் உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா ஜஸ்ட் நீங்கள் மேன் அப்படின்னு கொடுத்துட்டு மேன் கொடுத்துட்டு அந்த கமாண்ட் என்ன கமாண்டோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கமாண்ட் என்ன கமாண்டோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட ஃபுல் யூசர் மேனுவல் நம்மளுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேன் அப்படின்னு கொடுத்துட்டு எல்எஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லிஸ்ட் பண்ணுவோம், லிஸ்ட் ஒரு டேரக்டில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ எனக்கு எல்எஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் தெரியல அப்படின்னா நான் ஜஸ்ட் மேன் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அதோட ஃபுல் யூசர் மேனுவல் எனக்கு அப்படி ஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் ஹெல்ப்மென்னு மாதிரி இது ஆக்சுவலி. ஸோ ஓகேவா, சேம் இதே மாதிரி தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேன் அப்படின்னு கொடுத்துட்டு பிடபிள்யூடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிடபிள்யூன்னு கொடுத்தா எனக்கு பிரிண்ட் ஒர்க்கிங் டேரக்டரி நேம் சினாப்சிஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு கமாண்ட் உங்களுக்கு அது யூசேஜ் என்னன்னு தெரியலனா நீங்கள் ஜஸ்ட் மேன் கமாண்ட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைக் ஃபர்தராக நீங்கள் கால் நிங்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மேன் கமாண்ட்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக மேன் கமாண்டில் ஓகே ஓகே நம்ம மேன் எம்பி அப்படின்னு கொடுத்தனா மூவ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கமாண்ட்னாலும் சரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ஸ் கமாண்ட். ஸோ இது சேம் சிமிலர் டு இது தான், பட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக இது முடிச்சிடும். ஸோ அதுதான் இந்த கமாண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு
சிபி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரி அப்படின்னு வந்து ஓகே, உங்களுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு புரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் டேரக்டாக வந்துட்டு வாட் இஸ் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கும். லைக் மேன் கமாண்ட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒரு லாங்காக எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் யூஸ் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வாட் இஸ் MSF console அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ MSF console கொடுத்தீங்கன்னா அது ஒரு மெட்டாஸ்பிரைட் ஃப்ரேம் ஒர்க் கன்சோல் அப்படின்றவங்களுக்கு எடுத்து தருது. சேம் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். MSF வேணாம் அப்படின்னு கொடுத்தனா ஸோ பேலோட் ஜென்ரேட்டர் கேன் கூட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு லைனில் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். இதுதான் ஒரு வாட் இஸ்க்கான யூசேஜ், அந்த கமெண்ட்க்கான யூசேஜ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IF config அண்ட் IW config. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இதில் தான் தெரியும் உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன ஐபி உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஐபி என்ன அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த IF config அப்படின்னு தெரியும். ஸோ IF config அப்படின்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஈத்தர்நெட்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா எனக்கு ஈத்தர்நெட்டில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ நெட்ஒர்க் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ நெட்ஒர்க்கும் உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தந்துடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமாண்ட், தேவைப்படும். லைக் ஒரு ஒருத்தரவே உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறது நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ IF config நெட்ஒர்க் கனெக்டட் இன் சிஸ்டம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒயர்லெஸ் கனெக்ஷன் IF config, IW config. ஸோ வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளூடூத் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆர்எல்ஸ் ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ப்ளூடூத் அப்படின்னா ஒரு அடாப்டர்ஸ் அண்ட் தென் யூஎஸ்பிஸ் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு IW config அப்படின்றது ஒரு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணுவீங்க எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் IW config அப்படின்னு கொடுத்தனா எனக்கு எதுவும் இருக்காது, பிகாஸ் இப்போ நான் லேப்டாப்பில் வந்துட்டு நான் எதுவுமே உங்களுக்கு எதுவுமே இப்போ நான் கனெக்ட் பண்ணல. ஸோ ஸோ வந்துட்டு IW config வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ஒய்ஃபை ஹேக்கிங்லாம் வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த IW configன்றது. ஸோ இவ்வளோ தான் ஒரு IF config அண்ட் IW config. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி, ஐடின்ற ஒரு கமாண்ட் ஓகேவா. இது அவ்வளோவா யூசேஜ் ஆகலைனாலும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லைக் டேட்டாபேஸ் லைக் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு இந்த ஐடி கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஒரு நெட்ஒர்க்கில் வந்துட்டு நிறைய கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டருக்கான ஐடிஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தரும், உங்களோட ஐடி அந்த தென் அந்த குரூப் ஐடி உங்களோட யூசர் ஐடி எல்லாமே எடுத்து தரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி குரூப் ஐடி எவ்வளோ குரூப் இருக்குது அப்படின்றது. இப்போ வந்துட்டு எனக்கு எந்த குரூப்ஸோ இல்லை, நான் எதுலையும் கனெக்ட் பண்ணல, என்னோட ஒன் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ அதனால் யூசர் ஐடி 0, குரூப் ஐடி எல்லாமே 00 தான் காட்டும். ஸோ இதுதான் ஒரு ஐடிக்கான கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் யூசர் கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் யூசர் வந்துட்டு லைக் நீங்கள் வந்துட்டு எங்கேருந்தும் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் யூசர் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக SU அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்விட்ச் யூசர் கொடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் ரூட்டில் இருக்கேன் ஓகேவா, ரூட்னா அட்மின் நடத்தும். ஸோ இப்போ வந்துட்டு நான் காலின் அப்படின்றது காலி அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போகிறேன். ஸோ போயிட்டேன்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும், சாரி ஓகே காலின்றது இது தான் போல். ஓகே நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டெஸ்ட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போகிறேன் ஓகேவா. ஸ்விட்ச் யூசர் டெஸ்ட் அப்படின்னு போனேன்னா ஸோ இப்போ எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் காலி அப்படின்றது ஃபைல்குள்ளே யூசருக்குள்ளே இருக்கேன். ஸோ சேம் அதே தான் இப்போ நான் பேக் டு ரூட் போனோம்னா சிம்பிள் ஸ்விட்ச் யூசர் ரூட் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்விட்ச் யூசர் பண்ணிக்கலாம். சிடிஎஃப் ஆடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட், லைக் உங்களுக்கு கண்டிப்பாக இது காலினக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஜி ஃபைல்ஸ் ஓகேவா. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது எங்கே வச்சிங்கன்னு தெரில, லைக் லைக் எந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிங்க, ரூட்டில் இருக்குதா யூசரில் இருக்குதா ஷேரில் இருக்குதா அப்படி இல்லைனா லைக் எங்கே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிங்க தெரியல அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். லொக்கேட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு லொக்கேட் ட்ராக் q.txt அப்படின்ற ஒரு ஃபைல் கொடுக்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைலுக்கான லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைலுக்கான லொக்கேஷன் நமக்கு அப்படியே எடுத்து கொடுத்துச்சா. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேட் ஓகே டூல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டூல்ஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற நேமில் என்னென்னலாம் இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த தான் இந்த அதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ லொக்கேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கமெண்ட் கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஓகேவா, லைக் லைக் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைமாக நீங்கள் லைக் டைப் பண்ணுன்றது அவசியம் இல்லை, லைக் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு முடிய வந்தால் கூட அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் ஆக்சுவலி ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எல்லா கமாண்டும் நம்மளுக்கு எடுத்து தரும். லைக் நம்ம பாஸ்டாக யூஸ் பண்ண கமாண்ட் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ எங்க பார்த்தீங்கன்னா HIST ஓர் ஓகே ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் கொடுத்தனாவே போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 511 கமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ என்னென்ன கமாண்ட்லாம் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம இங்கேருந்து டேரெக்டாக காப்பி பேஸ்ட் கூட எடுத்து நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான தெரியன்றது இவ்வளோதான். ஸோ இது நான் இது வரைக்கும் பேசிக் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கமெண்ட்ஸ் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இதுவே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் நீங்களே யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி ப்ராக்டிஸில் வந்துடும். லைக் நார்மல் யூசேஜில் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் நெட்வொர்க்கிங் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை கோர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் கமாண்ட்ஸ் ஃபார் கால் லினக்ஸ். ஸோ இந்த ஒரு 10 கமாண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஜஸ்ட் 10 கமாண்ட்ஸ் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்களே காலேஜ் நெக்ஸ்ட் நேவிகேட் பண்ணி புரிந்து விளையாடலாம். ஸோ நான் ப்ராக்டிக்கல் செஷன் சொல்லித்தரேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் மட்டும் பார்த்துருவோம் நம்ம இந்த இடத்துல. ஸோ டேப் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் கமாண்ட், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா காபிஸ் டி டெக்ஸ்ட், அதே வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டெக்ஸ்ட், அண்ட் அப் ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஸ் டு ப்ரீவியஸ் கமாண்ட், டவுன் ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஸ் டு நெக்ஸ்ட் கமாண்ட், கண்ட்ரோல் பிளஸ் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் கர்சர் ஸ்டார்டிங் டு அ லைன், அண்ட் கண்ட்ரோல் பிளஸ் இ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் கர்சர் டு எண்ட் ஆஃப் அ லைன், அண்ட் கண்ட்ரோல் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் ரன்னிங் கமாண்ட், அண்ட் ஆல்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் சாரி கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் அ நியூ டெர்மினல். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் ஒரு டெர்மினல் ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த இடத்துல உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டி ஓப்பன்ஸ் அ நியூ டெர்மினல். ஸோ நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டி கொடுக்குறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பேரோ கோஸ் டு தி ப்ரீவியஸ் கமாண்ட். ஸோ இந்த கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்பேரோ கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமாண்டுக்கு போகும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒருத்தரவையும் நீங்கள் டைப் பண்ணணும்னு தேவையில்லை. லைக் சிடி சிடி டூல்ஸ் சிடி ரெக்கான் இது அந்த மாதிரி டைப் பண்ணணும் தேவையில்லை. ஸோ எல்எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் கொடுத்தனா கிளியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமாண்டுக்கு போகும். ஸோ சேம் அதே தான், டவுனர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமாண்டுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் அப்பேரை கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் டவுனரை கொடுத்தீங்கன்னா எனக்கு சேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வருது. ஸோ அவ்வளோதான், அப் அண்ட் டவுனரோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் சி அண்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி இந்த ரெண்டு கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெர்மினலில் ஒரு கமெண்ட் ஒரு லைன் அப்படி நீங்கள் காப்பி பண்ணணுன்னா நீங்கள் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் சி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுத்துட்டேன், இதை தான் நான் இப்போ நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் சி கொடுத்துட்டு நான் இந்த டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் பி கொடுத்துருன்னா எனக்கு காப்பி ஆயிடுச்சு. பார்த்துக்கணும், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி கொடுத்தோன்னா எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ காப்பீஸ் அண்ட் பேஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கமெண்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் டேப் கீ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட சிடி ஆகாஷ் எக்ஸ்ட்ரஸ் அதுக்குள்ளே போகணும்னா சிடி AKASHR OX. ஸோ இந்த மாதிரி நான் பெருசாக கொடுத்து டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ஏ கொடுத்துட்டு டேப் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ நான் இதுல இருந்துட்டு இப்போ நான் டூல்ஸுக்கு நேவிகேட் ஆகணுமா கீ கொடுத்துட்டு நான் டேப் கீ ஒன் டைம் ப்ரெஸ் பண்றேன் எனக்கு வரல, டபுள் டைம் ப்ரெஸ் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் ட்ரை ஹேக்மி அப்படின்ட்டு ரெண்டு காட்டுது. ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் டி. ஸோ இப்போ வந்துட்டு டூல்ஸ்க்குள்ள போனோம்னா ஓ கொடுத்துட்டு டேப் கீ கொடுத்தா எனக்கு உள்ள போயிடும். சேம் அதே வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரை ஹேக்மிக்குள்ள போனோம்னா ஆர் கொடுத்துட்டு டேப் கீ கொடுத்தா எனக்கு உள்ள போயிடும். ஸோ இதே தான் எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும், எல்லா மெத்தடுக்கும் இதே தான். நீங்கள் ஒன்று டைப் பண்ணணும் தேவையில்ல, டேப் கீ கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட் இது டேப் கீ வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ அண்ட் கண்ட்ரோல் இ. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய டெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு கேட் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, கேட் ஷார்ட்கட் கீஸ் அப்படின்ட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு பெரிய கமாண்ட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாக போகுதுன்னா கமாண்ட் கொடுக்கும்போது நான் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகணும்னா லைக் இந்த இடத்துக்கு போகணும், கேட்டுக்கு பக்கத்தில் வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏ
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடும் கர்சர். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணி ஃபைனல் எண்ட் ஆஃப் தி லைனுக்கு வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ஏ பிளஸ் அண்ட் கண்ட்ரோல் இ. ஸோ இது வந்துட்டு எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் கமாண்ட் கொடுத்து நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, ஸோ அது கரெக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் ஏ அண்ட் கண்ட்ரோல் இ கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கண்ட்ரோல் ஏ அண்ட் கண்ட்ரோல் இ. அண்ட் லாஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் சி. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்ஸ் அ ரன்னிங் கமாண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓகே இப்போ வந்துட்டு நான் பிங் 8.8.8.8 இது வந்துட்டு நான் இப்போ பிங் பண்ணுறேன். பிங் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிங் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த கமாண்டை கொடுக்க முடியாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் கொடுத்தாலும் எனக்கு ரன் ஆக போகிறது இல்லை. ஸோ இதை வந்துட்டு நான் டெர்மினேட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் பிளஸ் சி கொடுத்தனா எனக்கு டெர்மினேட் ஆகும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எந்த கமாண்ட்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல்ஸ்லாம் ரன் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டக் ஆயிரும், லைக் டெர்மினல் உங்களுக்கு ஸ்டக் ஆயிரும், த்ரெட்ஸ் அதிகமாக இருக்கனால டெர்மினல் ஸ்டக் ஆகும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி நீங்கள் வந்துட்டு த்ரெட்ஸ் வந்துட்டு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த கண்ட்ரோல் பிளஸ் சி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு 10 கமெண்ட்ஸ் கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதில் இருக்க ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சார்ட் அவுட் பண்ணி ஒரு 11 கமெண்ட்ஸ் மட்டும் நடத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு 11 கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கலை நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது இந்த 11 கமெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் ஃபுல்லாக நேவிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடிஎஃப் வந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நீங்களே கற்றுக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 11 கமெண்ட்ஸ் போதும். ஸோ நான் கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி தான் நடத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு 11 கமெண்ட்ஸ் போதும். ஸோ நான் நம்ம டேரெக்டாக காலி மிஷினுக்குள்ள போயிடலாம் இப்போ. ஸோ யூ ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஓகே ஓகே. ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். MKDIR, RMDIR, டச், CH மோட், கேட், கிரெப், டபிள்யூ கெட், எக்கோ, பிஎஸ் ஆக்ஸ், கில் அண்ட் தென் கன்ஸிப். இந்த ஒரு 11 கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இதுவே ஆக்சுவலி போதும். ஸோ நீங்கள் நார்மல் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நேவிகேட் பண்ணி காலையில் நேவிகேட் பண்ணிடுறதுக்கு இந்த ஒரு 11 கமெண்ட்ஸே இனஃப் தான். ஃபர்தராக வேணால் நீங்கள் கற்றுக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா MKDIR. ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எ நியூ டேரக்டரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம பிடபிள்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ரூட் டெஸ்ட் ஃபைல்குள்ளே இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நான் எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்ற ஒரு டேரக்டரி இருக்குது, சாரி டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு, சாரி ரெண்டுமே டேரக்டரி தான் ஆக்சுவலி இது. ஸோ டெஸ்ட் அப்படின்ற ஒரு டேரக்டரி இருக்குது அண்ட் தென் டெஸ்ட் ஒன் அப்படின்ற இன்னொரு டேரக்டரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் டூ அப்படின்ற ஒரு டேரக்டரி இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டரி MKDIR அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேரக்டரி நீங்கள் புதுசாக மேக் பண்ணுறீங்கன்னா MKDIR அப்படின்ற ஒரு கமெண்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், MKDIR அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்தா போதும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெஸ்ட் டூ அப்படின்ற ஒரு டேரக்டரி நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ MKDIR அண்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டரி கிரியேட் ஆகிடும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தனா எனக்கு டெஸ்ட் டூ அப்படின்ற ஒரு நியூ டேரக்டரி எனக்கு இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் மேக்ஸ் அ நியூ டேரக்டரி. MKDIR வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அ நியூ டேரக்டரி. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா RMDIR, ரிமூவ்ஸ் அ நியூ ரிமூவ்ஸ் அ டேரக்டரி. ஓகேவா? இப்போ சப்போஸ் எனக்கு இந்த டெஸ்ட் ஃபைல் வேணாம், ஸோ டெஸ்ட் டூ அப்படின்ற ஒரு ஃபைல் வேணாம்னா சிம்பிளாக வந்துட்டு RMDIR அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்ட் டூ அப்படின்னு கொடுத்தனா எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களோட RMDIR அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் வேணாமோ நீங்கள் அந்த ஃபைல் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் சாரி எந்த டேரக்டரி வேணாமோ அந்த டேரக்டரி வந்து நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட் RMDIR அண்ட் MKDIR மேக்ஸ் அ நியூ டேரக்டரி அண்ட் ரிமூவ்ஸ் அ நியூ டேரக்டரி. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச் கமெண்ட் கைஸ். ஸோ இந்த டச் கமெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் மல்டிபிள் ஃபைல்ஸ் இன் அ டேரக்டரி. ஓகேவா? ஸோ சப்போஸ் வந்துட்டு இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன், எல்எஸ் கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? சிடி டெஸ்ட் அப்படின்ற ஒரு டேரக்டரிக்குள்ளே போகிறேன். ஸோ அங்கே கொடுத்து உள்ளே போய் நான் எல்எஸ் கொடுத்தனா எனக்கு வந்துட்டு யூசர்ஸ் டாட் எக்ஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. நான் இதே மாதிரி வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு டேரக்டரி அஞ்சு ஃபைல்ஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணோன்னா ஒரு டாட் எக்ஸ்டி ஃபார்மெட்டில் நான் ஏதாச்சும் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒருத்தரையும் வந்துட்டு MKDIR அப்படின்றதான் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஒரு ஒருத்தரையும் MKDIR அப்படின்றது கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதில் டச்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூசர்ஸ் டாட் எக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கா. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்ட்னு ஒரு ஃபோர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறேன் ஒரு டெஸ்ட் இதில். ஸோ ஒன்றும் இல்லை, டச் அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்ட் ஒன் இது ஒரு ஃபோல்டர், டெஸ்ட் டூ இது ஒரு ஃபைலு, டெஸ்ட் த்ரீன்றது ஒரு ஃபைலு, டெஸ்ட் ஃபோர் அப்படின்றது ஃபைல். ஓகேவா? நீங்கள் ஒரு ஒரு தடவை வந்துட்டு MKDIR MKDIR DIR அப்படின்றது கொடுக்க தேவையில்லை. நீங்கள் டச் கொடுத்துட்டு எவ்வளோ ஃபைல்ஸ் வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த டச்க்கான கமெண்ட். நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ வந்துட்டு எல்எஸ் கொடுத்தேன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் எக்ஸ்ட்ரியில் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஒரு டச்க்கான கமெண்ட், கிரியேட்ஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் மாட். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமாண்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது சேஞ்சிங் பெர்மிஷன். ஓகேவா, ஸோ இந்த சிஹெச் மாட் ஒரு கமாண்ட் எடுத்துட்டா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes 15 minutes எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இப்பொழுதைக்கு வேணாம், இந்த கமாண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபைல் ஆர் ஒரு டைரக்டரிக்கான பெர்மிஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ வந்துட்டு ஒரு சில ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்காது, ஒரு சில ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிபிள் மூணுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ எக்ஸிக்யூட்டிபிளாக இல்லைனா நம்ம எக்ஸிக்யூட்டிபிளாக மாற்றுவோம் நம்ம. ஸோ அதுதான் இந்த சேஞ்ச் பெர்மிஷன், சிஹெச் மாட் அப்படின்னுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரியல் டைமில் வந்துட்டு நீங்கள் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க கிட்டப்ல இருந்து. ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச் அப்போ வந்துட்டு இந்த சிஹெச் மாட் அதுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்காது. ஓகேவா, அப்போ வந்துட்டு நம்ம தான் இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்துட்டு இப்போ யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெல்லஸ் கொடுத்தனா எனக்கு யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் தான், பட் ஒரு ரியல் டைம்ல எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஸோ எல்எஸ் எல்ஏ அப்படின்னு கொடுத்தனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிபிள் எல்லாமே இருக்கு. ஓகேவா, எனக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபார்மெட் வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டிக்கு வந்துட்டு நான் சும்மா ரேண்டாக நான் சும்மாவே எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் அப்படின்னு நான் தரேன். ஸோ அது கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் மாட் பிளஸ் எக்ஸ் கொடுத்துட்டு யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாறிடும் அது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு டூலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மூணுமே கொடுக்கணும்னா என்ன பார்த்தீங்கன்னா சிஹெச் மாட் பிளஸ் ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மூணுமே கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா, யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தா ஓகே சிஹெச் ஓகே சாரி கமாண்ட் தப்பு போல சிஹெச் மாட் அப்படின்னு கொடுத்துட்டு இதனால் எனக்கு வந்துட்டு ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் வந்துட்டு எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 777 600 இந்த மாதிரி நிறையா இருக்குது, அது குரூப்ஸ். ஸோ இது ஒரு பிக் கான்செப்ட் ஆக்சுவலி சிஹெச் மாட்ன்றது. ஸோ ஆனால் இப்பொழுதைக்கு நம்ம ஜென்ரலாக என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா சிஹெச் மாட் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இல்லைன்னா அந்த ஃபைலுக்கு வந்துட்டு இல்லை டேரக்டரி இல்லை ஒரு டூல்ஸ் ஏதாச்சும் ஒரு டேரக்டரி எதுனாலும் சரி எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் இல்லைன்னா நம்ம இந்த கமாண்ட் மூலியமாக நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் எல்லாமே மாறிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த கமெண்ட் சிஹெச் மாட்ன்றது. ஸோ ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டாக தேவைப்படும், லைக் நீங்கள் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஒருத்தரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மேனுவலாக நீங்கள் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு சிஹெச் மாட்ன்ற ஒரு கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட். கேட்ன்றது ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளேஸ் தி மெசேஜஸ் இந்த ஃபைல். சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ எப்படி இந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேட் கமாண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சேம் அதே தான் இப்போ வந்துட்டு எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குது. நான் இப்போ அதில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஜஸ்ட் கேட் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தேன்னா என்டர் கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ யூசர்ஸ் நேம்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாமே வந்துடும். இவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. இங்கே கேட் வந்துட்டு டிஸ்பிளேஸ் தி மெசேஜ் இன் அ ஃபைல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெப் கமாண்ட். இந்த கிரெப் கமாண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிரெப்ஸ் அ பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ஸ் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரி. ஓகேவா, இந்த இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு நிறைய டேரக்டரிஸ் இருக்குது, லைக் அன்கவுண்டபிள் டேரக்டரிஸ் இருக்குது, அது வந்து ஸ்பெசிஃபிக்கான எனக்கு டேரக்டரி மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த கிரெப் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 5 folders இருக்குது, 5 files இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் இப்போ சப்போஸ் இதில் ஒரு 100 files இருக்குன்னா இப்போ நான் யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் மட்டும் நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் ஃபைல் மட்டும் லைக் அது உள்ள கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, லைக் இங்கே இருக்கிற ஒரு யூசர்ஸ் டாட் லைக் இதில் இருக்க ஒரு 5 fileல இருந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிரெப் கமாண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ நான் சப்போஸ் வந்துட்டு யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ வந்துட்டு யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இருக்கா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கேட் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்னா நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், லைக் நம்மளுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா, கேட் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் இருந்துட்டு இந்த பைப் அப்படின்னு. ஓகேவா, இந்த சிம்பிள் வந்துட்டு ஆக்சுவலி காலிங்ஸ் வந்துட்டு பைப் சிம்பிள் அப்படின்வாங்க, அது அந்த சிம்பிள் கொடுத்துட்டு கிரெப் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம கிரெப் என்ன கிரெப் பண்ண போறோம்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரிங், லைக் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நிறைய யூசர்ஸ் பார்த்தோம்ல அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூசர்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
ரோக்கோ அப்படின்னு எடுத்தனா எனக்கு வந்துட்டு ரோக்கோன்ற ஸ்ட்ரீம் மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும், லைக் அந்த யூசர்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துரும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நிறைய டேரக்டரியில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டேரக்டரி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபைல்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த கிரிப்புன்ற கமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ புரியணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் எல்லாமே புரியும் கைஸ், லைக் இந்த நீங்கள் கற்றுக்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு நேவிகேட் ஆன் காவலி உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் ஆயிரும், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கேட். ஓகே இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட் தான், ரொம்ப தேவைப்படும். லைக் நீங்கள் எதனாச்சும் ஒரு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, லைக் ஏதாச்சும் லைக் ஒரு சாங்ஸ் ஒரு மூவிஸ் ஒரு சாஃப்ட்வேர் எதுனாலும் சரி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டபுள்யூ கேட் அப்படின்ற ஒரு கமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் டபுள்யூ கேட் அப்படின்னு கொடுத்துட்டு கூகுள் டாட் காம் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ அது வந்துட்டு எனக்கு இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைல் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு கூகுள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி சேவ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிடும். ஸோ எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைல் எனக்கு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஒரு பிக்சராக இருந்தாலும் சரி, என்னனாலும் சரி, இந்த மாதிரி தான் டபுள்யூ கேட் அப்படின்ற ஒரு கமெண்ட் வச்சு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். லைக் அந்த கமெண்ட் வச்சு தான் நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, ஓகே எக்கோ ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு எக்கோன்றது சிம்பிள் கமெண்ட் தான். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் எக்கோ கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆகும். ஸோ சிம்பிள் தான், இது ஒன்றும் இல்லை, டெஸ்ட் ப்ராக்ஸி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்கோன்ற கமெண்ட் யூஸ் ஆகும். லைக் டைரக்டரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் அந்த டர் சர்ச் யூஸ் பண்ணும்போது, டர் பஸ்டர் யூஸ் பண்ணும்போதுலாம் இந்த எக்கோ கமெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஒரு யூஆர்எல் அந்த இடத்துல ஸ்பெசிஃபையாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்கோன்ற கமெண்ட் யூஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பிஎஸ் ஆக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஷோஸ் தி ப்ராசஸ் ரன்னிங் இன் காலி. ஓகேவா, ஒரு ப்ராசஸ் பேக்கெண்டில் என்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு, காலியில் வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துக்காத்துறோம், காட்டிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு எரர்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அந்த இது தான் இது ஆக்சுவலி. ஸோ பிஎஸ் ஆக்ஸ் அப்படின்னு கொடுத்தனா, ஓகே இதை கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் பிஎஸ் ஆக்ஸ்னு கொடுத்தோன்னா எனக்கு இவ்வளோ இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இது நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு எரர் லைக் ஏதாச்சும் ப்ராசஸ் வந்துட்டு கேட்ச் ஆகிடுச்சு, எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராசஸில் போய் பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கில் அப்படின்ற ஒரு கமெண்ட், நெக்ஸ்ட் கமெண்ட். ஸோ கில்ஸ் தி அன்னெசரி ப்ராசஸ் ஆர் கேஷ் டு ப்ராசஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் கில் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் கில் 2182 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இருக்கிறது அப்படின்னு நமக்கு கிளியர் ஆயிரும், லைக் கில் பண்ணிடுவோம் அந்த ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு ஆக்சுவலி கில் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கில் அப்படின்னு கொடுத்துட்டு 2168 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ப்ராசஸ் வந்துட்டு கில் ஆயிரும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த கேஷ் ஆன ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு கில் ஆயிரும் கைஸ். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிப். ஸோ இந்த இந்த கமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டார் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அன்சிப் பண்ணுறது, லைக் விண்டோஸ் வந்துட்டு ஜிப் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டேரெக்டாக விண்ட்ரர் வச்சு நம்ம அன்சிப் பண்ணிடலாமா, அன்சிப் பண்ணிடுவோம். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கன்சிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன், ஓகே நான் வந்துட்டு ராக்யூ டாட் டிஎக்ஸ்டி எடுக்கிறேன். இப்போ ஓகே ராக்யூ டாட் டிஎக்ஸ்டி, சாரி ஓகே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்ல இருக்குதா, ஓகே யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்ல இருக்கு, இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு சிடி கொடுத்துட்டு வேர்ட் லிஸ்ட்ல இருக்கேன். ஓகே இப்போ நான் வேர்ட் லிஸ்ட் ஃபைல் கூட இருக்கேன். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த டாட் ஜிசெட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு டார் ஜிப் டார் ஃபைல். ஓகேவா, இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா அன்சிப் பண்ண போறேன். இங்கே இருக்க டார் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அன்சிப் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா கன் ஜிப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ கன் ஜிப் அப்படின்னு கொடுத்துட்டு ராக்யூ டாட் டிஎக்ஸ்டி டாட் ஜி செட். ஓகேவா, கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இது கொடுத்துட்டீங்கன்னா கன்சிப் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபைல் டார் ஃபைல் நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ராக்யூ டாட் டிஎக்ஸ்டி அப்படி டூ யூ விஷ் டு ஓவர் ரைட், ஓகே எஸ்என் கொடுத்துட்றேன். எஸ்என் கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு கன்சிப் ஆயிரும் கைஸ். இப்போ வந்துட்டு நான் எல்எஸ் கொடுத்தேன்னா
லைக் இப்போ வந்துட்டு எல்எஸ் கொடுத்தனா எனக்கு வந்துட்டு இந்த ராக்யூ டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ராக்யூ டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் வந்துட்டு இதுல இருந்து எனக்கு அன்சிப் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. லைக் இந்த கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சாவே போதும். ஸோ ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கமெண்ட்ஸ், இந்த ஒரு 11 கமெண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் நேவிகேட் பண்ணி தெரிஞ்சாலே போதும். கலினக்ஸ் ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் நெட்ஒர்க்கிங் பார்க்கலாம். அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் நெட்ஒர்க்கிங்கில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுவும் ஷார்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு செக்ஷனாக இது ஆக்சுவலி நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 10 கமெண்ட்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கமெண்ட்ஸ் அப்புறம் 7 கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம கமெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் மோட். ஓகே, ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிங், ஹூ இஸ், ஹூ எம் ஐ, சிஸ்டம் சிடிஎல், ரீபூட், ஐபி அட்ரஸ் ஷோ, யூனேம், டபிள்யூ, ஏஆர்பி அண்ட் ரவுட். ஸோ இந்த ஒரு 10 கமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிங் கமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் அ ஹாஸ்ட் வெதர் இட் இஸ் லைவ் ஆர் நாட். ஓகேவா? ஸோ சப்போஸ் வந்துட்டு ஒரு ஹாஸ்ட் வந்துட்டு லைவாக இருக்கா இல்லையான்றது வந்து செக் பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்றது கூட, உங்களோட ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துட்டு கனெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது கூட உங்களுக்கு செக் பண்ணும். ஸோ இப்போ கனெக்ட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐசிஎம்பி பேக்கெட் மாதிரி ஐசிஎம்பி பேக்கெட் வந்துட்டு சென்ட் ஆகும் சர்வருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் பிங் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே உங்களோட சர்வர் உங்களோட டொமைன் எதனாலும் கொடுத்துக்கலாம். நான் கூகுள் டாட் காம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கூகுள் டாட் காம் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு பிங் ஆகி பார்த்தீங்கன்னா 64 bytes ஃப்ரம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐசிஎம்பி பேக்கெட் அது ரிசீவ் ஆகும், எனக்கு சர்வர் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பிங் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 64 bytes அப்படின்ற வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஐசிஎம்பி பேக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் ஒரு ஹாஸ்ட் வந்துட்டு லைவாக இருக்கா இல்லையா அப்படின்றது கூட பார்த்துக்கலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹூ இஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனுக்கான அவங்களோட என்ன நேம் சர்வர், எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து தரும் ஹூ இஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட். இதெல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப் பக் அண்டிங் வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும், இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஹூ இஸ் அப்படின்னு போட்டு நான் ஜஸ்ட் facebook.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து தரும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் சர்வர்ஸ், அவங்களோட கண்ட்ரி, எந்த இடத்துல ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க, அண்ட் தென் அவங்களோட அட்மின் நேம்ஸ், லைக் எந்த இடத்துல இருக்குது அந்த கம்பெனி, அவங்களோட டொமைன் ஸ்டேட்டஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ டொமைன் நேம், ரெஜிஸ்டர் நேம், ஹூஸ் சர்வர், ஸோ எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தந்துடும். ஸோ இது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் வந்துட்டு இது ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ரியல் டைம் பக்கெண்டிங் வந்துட்டு இது ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு அப்போ என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹூ அம்ஐ. ஸோ டெல்ஸ் ஹூஸ் த சிஸ்டம் ஆஃப் தி ஹூஸ் யூசர் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு ஷெல் கெயின் பண்ணிங்கன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் சிடிஎஃப் விளையாடும்போது ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ ஹூ அம்ஐ அப்படின்றது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ யார் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூட்ல இருக்கேன். ஓகேவா? ஸோ ஹூ அம்ஐ அப்படின்னு கொடுத்தனா ரூட் அப்படின்னு எனக்கு காட்டும். ஓகேவா? சப்போஸ் நான் இப்போ வந்துட்டு ஸ்விட்ச் யூசர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்விட்ச் யூசர் ஸ்விட்ச் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஹூ அம்ஐ அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு காலி அப்படின்னு காட்டும். ஸோ இதுதான் ஒரு ஹூ அம்ஐ அப்படின்ற கமெண்ட். ஸோ அந்த மிஷினுக்கான யூசர் நேம் அப்படின்னு யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மிஷினுக்கான யூசர் வந்துட்டு ஃபெச் பண்ணி தரும். இதுதான் அந்த கமெண்ட் ஹூ அம்ஐ அப்படின்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎல். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா மேனேஜ் எஸ்டி கர்னல் லெவல் சர்வீஸ். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் லெவல்ல ரன் ஆயிட்டு இருக்க சர்வீசஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே மேனேஜ் பண்றதுதான் இந்த சிஸ்டம் சிடிஎல் கமாண்ட் அப்படின்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ புரியல நாட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜஸ்டி கர்னல் லெவல் சர்வீசஸ் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீபூட். நீங்க ரீபூட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ரீபூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் உங்களுக்கு காலி மிஷின் வந்துட்டு ரீபூட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ரீபூட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ரீபூட் வரும். இப்போ நான் கொடுக்கல. ஓகே, வாட் இஸ் சிம்பிள் தான், இது ஒன்றும் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ஷோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்க ஐபி எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஐபி ஏடிடிஆர் ஷோ அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஐபி ஏடிடிஆர் ஷோ அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அதில் கனெக்ட் ஆயிருக்க ஐபி எல்லாமே எனக்கு எடுத்து காமிச்சிருச்சு. ஸோ என்னோட சிஸ்டமில் கனெக்ட் ஆயிருக்க ஐபி எல்லாமே எனக்கு எடுத்து காமிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இது வந்து லூப் பேக் ஐபி லைக் லோக்கல் ஐபி அப்படின்னு வாங்க. ஸோ 127.0.0.1 அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா என்னோட வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு, ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்க நெட்ஒர்க் இருந்து. ஸோ இதுதான் இந்த கமாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூநேம். ஸோ இந்த யூநேம் அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். ஓகேவா கைஸ், நம்ம கிவ்ஸ் தி ஃபுல் டீடைல் அபவுட் தி ஓஎஸ். நான் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு யூ நேம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணணும்னா ஓகே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு யூ நேம் கொடுத்து ஹெல்ப் கமாண்ட் அப்படி டைப் பண்ணுறேன். ஸோ யூ நேமில் வந்து நம்ம ஆள் கொடுப்போம் நம்ம ஆக்சுவலி. ஸோ ஹெல்ப் அப்படின்னு சாரி ஓகே, யூ நேமில் வந்துட்டு ஹெல்ப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே காட்டுது. இப்போ நம்ம ஆல் அப்படின்ற ஒரு கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா ஓகே, இப்போ வந்துட்டு யூ நேம் ஆல் அப்படின்னு ஓகே சாரி டபுள் ஐஃபன் வரணும். ஓகே யூ நேம் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலினிக்ஸ் நேமு அண்ட் தென் என்ன வேர்ஷன் அது லைக் என்ன ப்ராசஸர் யூஸ் ஆகுது அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அதோட கர்னல் வேர்ஷன் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தந்துடும். ஸோ அந்த மிஷினுக்கான ஒரு ஃபுல் ஓஎஸ் டீடைல்ஸ் மாதிரி எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தந்துடும். அதுதான் இந்த யூனியன் அப்படின்ற ஒரு இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ. ஸோ இந்த டபிள்யூன்ற கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் தி லாகின் இன்ஃபோ. ஸோ நம்ம சிஸ்டம் வந்துட்டு எப்போ லாகின் பண்ணோம், என்ன ப்ராசஸ் நடந்தது, எந்த யூசர் வழியாக நம்ம லாகின் பண்ணோம், அதுக்கான டிடிஒய் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ அதுதான் இந்த டபிள்யூ அப்படின்ற ஒரு கமெண்ட். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நான் காட்டுறேன். ஸோ டபிள்யூ கமெண்ட் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் டிடிஒய் எப்போ லாகின் ஆயிருக்கு, எவ்வளோ மினிட்ஸ் ஐடில் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு தரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாரன்சிக்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்பி. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஆர்பி டேபிள் வந்துட்டு அட்ரஸ், இது ஏஆர்பினா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஏஆர்பிக்கான டேபிள் எடுத்து தந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி அப்படின்னு டைப் பண்ணனா லைக் வந்துட்டு என்னோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்னோட சிஸ்டம் ஐபி மட்டும் காட்டும். ஸோ என்னோட சிஸ்டம் அண்ட் தென் அது என்ன இது என்ன ஹார்ட்வேர் டைப் அண்ட் தென் என்ன அந்த ஹார்ட்வேர்க்கான அட்ரஸ் என்ன அப்படின்றதுலாம் நம்மளுக்கு எடுத்து காமிச்சிடும். எந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு எடுத்து காமிச்சிடும். ஆக்சுவலி இது என்னோட காலிங் மிஷின். ஸோ அதனால இப்போ எடுத்து காட்டுது. இது வந்து நான் ஏதாச்சும் ஒரு நெட்ஒர்க் அடாப்டர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஎஸ்பி ப்ளூடூத் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு எடுத்து காட்டும். லைக் அட்ரஸோட எடுத்து காட்டி என்ன ஹார்ட்வேர் டைப் அது லைக் அதுக்கான அட்ரஸ்லாம் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஸோ இதுதான் இந்த ஏஆர்பி அப்படின்ற கமெண்ட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் கமெண்ட். ஸோ இது வந்துட்டு ரவுட்டிங் டிஸ்பிளேஸ் தி ரவுட்டிங் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஹாஸ்ட் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கில் வந்துட்டு எப்படிலாம் ரவுட் பண்ணலாம் அப்படின்றத காட்டும். அண்ட் தென் நம்மளோட ஹாஸ்ட் வந்துட்டு எப்படி ரவுட் ஆயிருக்கு அப்படின்றத காட்டும். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ரவுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரவுட்டுன்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்டினேஷன் கேட்வே அண்ட் தென் அதுக்கான நெட்மாஸ்க் ஐடி அண்ட் தென் எல்லாமே வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இதை வச்சுட்டு வந்துட்டு நம்ம மேனுவலாக கூட ஸ்டாட்டிக்காக கூட நம்ம வந்துட்டு ரவுட்டிங் டேபிள் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் ஒரு ஹாஸ்ட்டுக்கு வந்துட்டு த்ரூ இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம வந்துட்டு நம்மளே ஹாஸ்ட் ரவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ரவுட்டிங் டேபிள். ஐ திங்க் இவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் இந்த சிஸ்டம் நெட்ஒர்க் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியலனாட்டையும் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு காலினிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் தென் சிடிஎஃப் விளையாட விளையாட உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். லைக் காலினிக்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாகிடும். ஸோ சிடிஎஃப் இஸ் மீன் அண்ட் தென் அவ்வளோதான் கைஸ் இப்பொழுதுக்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சீரீஸில் வந்துட்டு நான் ஒரு 7 கமெண்ட்ஸ் நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் என்ன யூசேஜ் அப்படின்றது நான் காட்டுறேன். ஸோ ஹலோ கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் லெவலில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். லைக் சிபியூ இன்ஃபர்மேஷன் அண்ட் மெமரி இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட்லாம் இங்கே இருந்துருப்பாங்க, தென் யூசர்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குன்றதான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 6 கமெண்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிஆர்ஓசி சிபியூ இன்ஃபோ அப்படின்னா இது வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷோஸ் தி ப்ராசஸர் இன்ஃபர்மேஷன் கைஸ். ஸோ ஒன்றும் இல்லை, கேட் பிஆர்ஓசி சிபியூ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தந்துருச்சு. அதுக்கான அட்ரஸ் சைஸு தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராசஸர் சிபியூ ஃபேமிலி கேஷ் டவுன் சைஸு எவ்வளோ சிபியூ அலோகேட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எடுத்து தந்துருச்சு. மாடல் நேம் மொத்த கூட நம்மளுக்கு எடுத்து தந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு கேட் ப்ராக் சிபியூ இன்ஃபோ. ஸோ ஷோஸ் தி ப்ராசஸர் இன்ஃபர்மேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MEM இன்ஃபோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துரும். ஸோ நம்ம சிஸ்டமில் இருக்க காலி மிஷினில் இருக்க மெமரி இன்ஃபர்மேஷன் மெமரி இன்ஃபோ எல்லாமே நமக்கு எடுத்துரும். ஸோ MEM INFO அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே எடுத்து தந்துருச்சு. ஸோ எவ்வளோ மெமரி அலோகேட் ஆயிருக்கு, தென் எவ்வளோ மெமரி கேஷ்ட் ஆயிருக்கு, எவ்வளோ வந்துட்டு ஸ்வாப்பில் அலோகேட் ஆயிருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் மெமரி, ஃப்ரீ மெமரி, கேஷ்ட் ஆன மெமரி, ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்பில் எவ்வளோ மெமரி போயிருக்கு, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துக்காட்டும். ஸோ இப்போதைக்கு இது தேவைப்படாது தான், பட் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட் POROC ஸ்டாட். ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் சிபியூ ஆன் ப்ராசஸ் ஃபார் பர்டிகுலர் டைம் வந்துட்டு அதுக்கான ஒரு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஃபார்மெட் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்க்கு வந்துட்டு சிபியூ வந்துட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு பெரிய நம்பர் ஃபார்மெட் எடுத்து தரும். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பூட் பண்ணதுலேருந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம காலி மிஷின் வந்துட்டு பூட் பண்ணதுலேருந்து என்னென்னலாம் எவ்வளோ ப்ராசஸ்லாம் ரன் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எடுத்து தரும் இந்த கமெண்ட். ஸோ கேட் POROC ஓகே சாரி கேட் POROC ஸ்டாட் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து தரும். இந்த மாதிரி இருக்கும் ஹியூமன் இன்டர்வெல்ல இருக்காது. இது வந்துட்டு ஆக்சுவலி யூசர் ஹர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி இது மீனிங் என்ன இதுதான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கமெண்ட் கேட் இடிசி PASSWD அண்ட் கேட் இடிசி ஷேடோ அப்படின்வாங்க. ஸோ PASSWD வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூசர் நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணணும். அண்ட் தென் ஷேடோ கமெண்ட் வந்து என்ன என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் எல்லாமே ஷோ பண்ணணும். ஸோ கேட் இடிசி பாஸ்வேர்டுன்னு கொடுத்தனா எனக்கு வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு யூசர் நேம் இருக்கிற யூசர் நேம் எல்லாமே எனக்கு எடுத்துக்கிறோம். ஸோ சேம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷேடோ அப்படின்னு கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ வந்துட்டு இது என்கிரிப்டடாக தான் இருக்கும், நம்மளுக்கு காட்டாது. ஸோ பாஸ்வேர்டு எல்லாமே நம்மளுக்கு என்கிரிப்டடாக தான் இருக்கும், காட்டாது. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இடிசி அண்ட் பாஸ்வேர்டு இது வந்துட்டு CTF ஆடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கே நீங்களே தெரியும், லைக் நீங்களே வந்துட்டு CTF ஆடும் போதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்க எல்லாமே. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல், நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா F-Disk. ஸோ இந்த F-Disk வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்டிஷன் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும், ஷோஸ் தி டிஸ்க் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும் நமக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ F-Disk அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ F-Disk-னு பண்ணுங்கள், சாரி F-Disk ஆல் அப்படின்னு நினைக்கிறேன், F-Disk L கரெக்டு. ஸோ F-Disk எல்லாம் லிஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பார்ட்டிஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அந்த எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்கான சைஸ் என்ன, அதுக்கான நேம் என்ன. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து தந்துருச்சு கைஸ். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் எனஃப். அண்ட் இதோட நம்மளுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் நெட்வொர்க்கிங் முடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் ஒரு போனஸ் செக்ஷனுக்காக நான் உங்களுக்கு ஒரு மூணு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் அதை. தேங்க்யூ. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸில் இருக்க ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் டு அட்வான்ஸ்ட் கமெண்ட்ஸ் இருக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ் வந்துட்டு போனோம். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹேண்ட்ஸ் ஆன் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு காலி லினக்ஸில். ஸோ இது மட்டும் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்தது மட்டும் ஆக்சுவலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், லைக் நேவிகேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ லாஸ்ட் பிஃபோர் நம்ம செக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்மாலர் போனஸ் செக்ஷன் மாதிரி வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஸ்பிட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரூஃபிங். ஸோ உங்களோட மேக் அட்ரஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் ப்ராக்ஸி சேஞ்ச், கெட்டிங் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்ஸி சேஞ்ச். ஸோ உங்களோட IP-லாம் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ப்ராக்ஸி சேஞ்ச் மூலமாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபைனல்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டூல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச டூல்ஸ் ப்ரூஃபிங்காக இருந்தாலும் சரி, ஸ்கேனிங், வைஃபை ஹேக்கிங்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் பிடிச்ச டூல்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லுவேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ப்ரூஃபிங் பார்க்கலாம், எப்படி வந்துட்டு மேக்ஸ் ப்ரூஃபிங் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த மேக்ஸ் ப்ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸில் வந்துட்டு மேக் சேஞ்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் யூஸ் ஆகும். ஸோ மேக் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்பில்ட்டாக காலியில் இருக்கிறது. ஸோ இந்த மேக் சேஞ்சர் வச்சு நம்மளோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் வந்துட்டு ஒரு ரேண்டம் மேக் அட்ரஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற மேக் அட்ரஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் யூசிங் மேக் சேஞ்சர். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம நார்மலாக ஒயிட் அட்டாக்கருக்கு வந்துட்டு இது ஆக்சுவலி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் பிளாக் அட்டாக்கர்ஸ் கிரே அட்டாக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இல்லீகலாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக் அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட மேப்பை அவங்களோட மேக் அட்ரஸ் வந்துட்டு ஸ்பூஃப் பண்ணிப்பாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் வால்லாம் பைபாஸ் பண்ணால் கூட லைக் சில அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரூஃப் பண்ணுவாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அட்டாக்கர்ஸ் அண்ட் கிரே அட்டாக்கர்ஸ் தான் வந்துட்டு ஸ்ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேக் சேஞ்சர் யூஸிங் மேக் சேஞ்சர் நம்மளோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் ஓகே. ஓகே ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர். ஸோ MACCHANGER. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சாரி மேக் சேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெல்ப் கமெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஹெல்ப் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது. ஸோ பிஃபோர் எந்த ஒரு டூலாக இருந்தாலும் சரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் இல்லை மேனுவல் யூசர் மேனுவல் பாருங்கள் அப்படின்னா ஹெல்ப் கமெண்ட் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கனாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், இப்போ நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட மேக் அட்ரஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இஃப் கன்ஃபிக் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக் அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே இஃப் கன்ஃபிக் அப்படின்னு கொடுத்தனா இது வந்துட்டு என்னோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து நல்லா பார்த்துக்கோங்க என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு என்னோட மேக் அட்ரஸ். ஓகே நல்லா பார்த்துக்கோங்க இதான் என்னோட மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் தான் வந்துட்டு இப்போ நான் ஸ்பூஃப் பண்ண போகிறேன். இந்த மேக் அட்ரஸ் வந்துட்டு இப்போ நான் ஸ்பூஃப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நம்ம மேக் சேஞ்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக் சேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னோட மேக் அட்ரஸ் வந்துட்டு ரேண்டமாக அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஓகேவா ரேண்டம் அப்படின்ற ஒரு இதில் செட் பண்ணுறேன். ஸோ ஐஃபன் ஆர் அப்படி கொடுத்துட்டு என்னோட ஈத்தர்நெட் என்னோட இன்டர்ஃபேஸ் அதாவது என்னோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் என்டர் கொடுத்தனா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் மேக் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. பட் என்னோட நியூ மேக் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா என்னோட பெர்மனன்ட் அண்ட் கரண்ட் மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் என்னோட நியூ மேக் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா இப்போ உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். ஸோ எஷ் கன்ஃபிக் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு 08 சம்திங்ல இருக்குதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ இந்த என்னோட மேக் அட்ரஸ் வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மேக் சேஞ்சர் -S ஈத்தர்நெட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் மேக் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7A34 சம்திங் இருக்குது. பட் என்னோட பெர்மனன்ட் மேக் அட்ரஸ் ஸோ என்னோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஒரிஜினல் பட் என்னோட கரண்ட் மேக் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா ஸோ இதே இது வந்துட்டு ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு செட் பண்ணுறது. இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு மேனுவலாக கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர் மேனுவலாக கொடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு நெட்லேயோ லைக் ரேண்டமாக போய் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதாக கமெண்ட். ஸோ மேக் சேஞ்சர் ஹெல்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர் வந்துட்டு ஒரு -M கொடுத்துட்டு உங்களோட மேக் அட்ரஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக் செட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனுவலாக கொடுக்குற மெத்தட் கைஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுவலாக கொடுக்குற மெத்தட். ஸோ இவ்வளோதான் கைஸ் இப்போ வந்துட்டு என்னோட மேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் ஆயிருக்கு. ஓகேவா சப்போஸ் வந்துட்டு எனக்கு ரிவர்ட் பண்ண என்னோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் எனக்கு வேணும்னா அது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி கமெண்ட் கொடுக்கணும் கைஸ். ஓகேவா சாரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக் ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அன்னோன் அப்படின்றது. அதாவது வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்னோன் அப்படின்றது. ஸோ நம்ம வெண்டார் மட்டும் லைக் வெண்டாரும் மாற்றிட்டு அண்ட் தென் நம்மளோட மேக் அட்ரஸும் அப்படி மேக் அட்ரஸும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர் ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு கேபிட்டலியை கொடுத்துட்டு உங்களோட டிவைஸ் இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட நியூ மேக் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா netlinks.co.ltd அப்படின்னு இருக்குது. ஸோ என்னோட வெண்டாரும் மாறிடுச்சு என்னோட மேக் அட்ரஸும் சேம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இது கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 00001 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 00001 என்னோட மேக் ஐடி மாறிடுச்சா. ஸோ இது வந்துட்டு வெண்டார் பிளஸ் மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஸோ ஃபைனலாக மேக் சேஞ்சர் ஷோ பண்ணுறேன் ஈத்தர்நெட் 0 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 00001 பட் என்னோட பெர்மனெண்ட் மேக் அட்ரஸ் அதாவது என்னோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வேணாம் நான் எனக்கு வந்துட்டு நான் என்ன ரிவர்ட் பண்ணணும் எனக்கு வந்துட்டு என்னோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரீபூட் கொடுத்துடலாம் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படின்லாம் வந்துட்டு த்ரூ கமெண்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு
பெர்மனன்ட் பி ஐஃபன் பி அதுக்கு வந்துட்டு பெர்மனன்ட் அதாவது உங்களோட ஒரிஜினல் மேக்கெட்டை வந்துட்டு ரிவர்ட் பண்ணி கொடுத்துரும் கொடுத்துட்டு உங்களோட இன்டர்ஃபேஸ் நேம் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பர்மனன்ட் மேக் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் வந்துருச்சு நியூ மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் மேக் அட்ரஸ் வந்துருச்சு இப்போ நான் கிளியர் கொடுத்துக்கிறேன் கிளியர் கொடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன் மேக் சேஞ்சர் மேக் சேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ பண்ணுறேன் ஷோ ஜீரோ கொடுத்தனா எனக்கு என்னோட ஒரிஜினல் மேக் ஐடி வந்துருச்சு மேக் அட்ரஸ் வந்துருச்சு ஸோ இப்போ இஃப் கன்ஃபிக் அப்படின்னு கொடுத்து பார்த்தனா என்னோட ஒரிஜினல் மேக் ஐடி வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் இருக்கா ஸோ இவ்வளோதான் கைஸ் ஸோ இதான் ஒரு சிம்பிளான கான்செப்ட் பட் நம்மளுக்கு எத்திக்கல் லைக் ஒரு ஒயிட் அட்டாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் பவுண்டி பண்ணுறவங்க இல்லை ஒரு ஒயிட் அட்டாக்கருக்கு வந்துட்டு இது தேவைப்படாது பட் இல்லீகலாக வந்துட்டு யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேக் ஸ்பூஃபிங் அப்படின்றது அவங்க யூஸ் பண்ணுவாங்க கைஸ் ஸோ அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்ஸி சேஞ்ச் வந்துட்டு எப்படி கன்ஃபிகர் பண்ணலாம் லைக் ப்ராக்ஸி சேஞ்ச் வந்து எப்படி கன்ஃபிகர் பண்ணி நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து நம்மளோட ஐபி வந்துட்டு எப்படி ஸ்பூஃப் பண்ணலாம் ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஸோ இந்த போனஸ் செக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சேஞ்ச் ஐபி ஸ்பூஃபிங் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் ஸ்பூஃபிங் பார்த்துருப்போம் லைக் மேக் சேஞ்சர் வச்சு எப்படி நம்மளோட மேக் அட்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்ட் இது வந்துட்டு ஐபி ஸ்பூஃபிங் அப்படின்வாங்க ஸோ இது வந்துட்டு நம்மளை வந்துட்டு அனானமைஸ் ஆகிறதுக்காக வந்துட்டு இது நம்ம யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்துட்டு இது ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம இதை இந்த வீடியோவாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம் வேறு ஒன்றும் தேவையில்லை அண்ட் இது என்ன கான்செப்ட் எக்ஸாக்ட்லி வாட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் படத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்துட்டு கிரிமினலில் ட்ரேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கிரிமினலோட லொக்கேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம் ப்ராக்ஸி சேஞ்ச் ஐபி ஸ்பூஃபிங் ஸோ நான் காலி மிஷினில் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கன்ஃபிகர் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத காட்டுறேன் ஜஸ்ட் நீங்கள் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே இப்போ என்னோட காலிக்குள்ளே இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்ன இதில் இது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்ஸி சேஞ்ச் அப்படின்ற ஒரு இது வச்சுக்கா நம்ம எப்படி லாஸ்ட் வீடியோவில் மேக் சேஞ்சர் வச்சு சேஞ்ச் பண்ணுவோம் அது மாதிரி அங்கே அந்த மாதிரி இந்த ப்ராக்ஸி சேஞ்ச் அப்படின்ற வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கான டிபெண்டன்சிஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் டார் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கணும் கிளியர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூடோ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் ப்ராக்ஸி சேஞ்ச் அப்படின்றது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா ப்ராக்ஸி சேஞ்ச் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார் வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்காது ஸோ அது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ பிஃபோர் இதெல்லாம் கொடுக்குறதாலும் நீங்கள் வேணா அவங்களோட கலி மிஷின் வந்துட்டு பண்ணால் ஃபுல் அப்டேட் அண்ட் அப்டேட் கொடுத்துக்கலாம் இட்ஸ் யோர் விஷ் பட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வச்சு தான் நம்ம எல்லாமே கன்ஃபிகர் பண்ணுவோம் ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளே போய் நம்ம ப்ராக்ஸி சேஞ்ச் நம்மலாம் கொடுக்கணும் ஓகே நம்ம வந்துட்டு சாக்ஸ் ஃபை அப்படின்ற ஒரு ப்ராக்ஸி வச்சு நம்ம வந்துட்டு கன்ஃபிகர் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நானோ ஓகே சூடோ நானோ நம்ம ஒரு நானோ ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ எந்த நானோ ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இடிசி ப்ராக்ஸி சேஞ்ச் டாட் சிஓஎன்எஃப் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ சூடோ நானோ இடிசி ப்ராக்ஸி சேஞ்ச் டாட் காம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துக்கோங்க என்ட்ரு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன என்ன எனேபிள் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிடிபி நார்மல் சாக்ஸ் ஃபோர்ன்ற ஒரு பேசிக் செக்யூரிட்டி சாக்ஸ் ஃபைன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டார் வச்சு நம்ம ஆக்சுவலி இதை கன்ஃபிகர் பண்ணுறோம் இதுதான் ஹையஸ்ட் செக்யூரிட்டி அப்படின்வாங்க டனலிங் லைக் ப்ராக்ஸி டனலிங் வந்துட்டு இதான் சாக்ஸ் ஃபை தான் ரொம்ப ஹையஸ்ட் செக்யூரிட்டி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு மெத்தட் இருக்கும் டைனமிக் செயின் ஸ்ட்ரிக்ட் செயின் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டம் செயின் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக தான் கொடுக்க போகிறோம் நம்ம டைனமிக்கான செயின் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் செயின் ஓகே இப்போ வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஃபுல்லாக இருந்ததுன்னா அது வந்துட்டு கமெண்ட் அப்படின்னு அர்த்தம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிச்சிருப்போம் கமெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ ப்ராக்ஸி ஆக்சுவலி உங்களுக்கு டைனமிக் செயின் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த டைனமிக் செயின் பக்கத்தில் இருக்க அந்த ஆஷ் வந்துட்டு நீங்கள் எடுத்துடணும் ஸோ எடுத்துட்டாலும் உங்களுக்கு டைனமிக் செயின் வந்துட்டு ஆக்டிவ் ஆயிரும் அண்ட் தென் கீழே வந்துட்டு அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மவுஸில் பண்ண முடியாது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நானோவில் ஸோ கீழே வந்துட்டு ப்ராக்ஸி டிஎன்எஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ப்ராக்ஸி டிஎன்எஸ் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்டை நீங்கள் எடுத்துடணும் ஓகேவா ப்ராக்ஸி டிஎன்எஸ் இருந்தால் அதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே ஆல்ரெடி செட் ஆயிருக்கும் ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபைனலாக இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாக்ஸ் 4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு சாக்ஸ் 4 ஸோ எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு சாக்ஸ் 4 127.0.0.1.90.50 அப்படின்னு இருக்கும். சம்மா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் 4ன்றதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு சாக்ஸ் 5 அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஓகேவா, சாக்ஸ் 5 அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபின்னு பார்த்தீங்கன்னா 127.0.0.1.90.50ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டாரோட போர்ட்டன் ஐபி. ஸோ இதில் இது மூலயமா தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சாக்ஸ் 5 127.0.0.1.90.50 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்ஸின்றது வந்து நம்ம டைனமிக்காக நம்ம கன்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆயிரும், உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு டார் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு வந்துட்டு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஓகே, ஒன் மினிட். ஓகே, சர்வீஸ் டார். ஓகே, அதுக்கு வந்து என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் கொடுக்கலாம். அதோட நம்ம ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஃபஸ்ட் ஆன்ல இருக்கா, ஆஃப் டார் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ஆக்டிவ் அப்படின்னு காட்டுது. ஓகேவா, ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்னு காட்டுது. பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு டேரக்டாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சர்வீஸ் டார் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், பட் உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் லைக் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு ரன் ஆகாது. ஓகேவா, ப்ராக்ஸின்றது ரன் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டார் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட்னு கொடுத்தோன்னு ஓகே, நான் சூடோ கொடுக்கலையா? ஓகே ஓகே, ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு எனேபிள் பண்ணி இப்போ வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிருக்கும். சாரி, சர்வீஸ் ஸ்பெல்லிங் தப்பு போல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு சில தடவை எனக்கு பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராக்ஸி ஒர்க் ஆகல. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராக்ஸின்றது நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்குதா சாரி நம்ம ப்ராக்ஸி செயின் வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி செயின்ஸ் கொடுத்துட்டு ஃபயர்ஃபாக்ஸில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு www.dnsleak.com ஓகேவா, dnsleak.com அப்படின்ற ஒரு சைட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய ஐபி வந்துட்டு வேறு டிஃபர் ஆயிருக்கும், ஆக்சுவலி நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, ப்ராக்ஸி செயின்ஸ். ஓகே, நான் சூடோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சூடோ ப்ராக்ஸி செயின்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ் www.dnsleak.com அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து டிஎன்எஸ் லீக் அப்படின்றது இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஎன்எஸ் லீக் அப்படின்னு ஓப்பன் ஆகி என்னோட ஐபி வந்துட்டு எனக்கு வேறு லொக்கேஷனில் சேஞ்ச் பண்ணி காட்டும். ஸோ இது டார் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி என்னோட ஐபியே கிடையாது. ஸோ 185.220.102.240 வந்து பார்த்தீங்கன்னா 183 அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னோட ஐபி கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த டார் வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ப்ராக்ஸின்றது செட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டைனமிக்காக கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு 10 ப்ராக்ஸி கூட நம்ம லைக் மேனுவலாக இன்னொரு டைம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக்ட் செயினில் அதாவது ஸ்ட்ரிக்ட் செயினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ப்ராக்ஸிஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்ஸின்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் ஒரு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபின்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராக்ஸி சிஸ்டம்ன்றது ஒர்க் ஆஃப் தி கைஸ். ஸோ இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு புது வீடியோ நம்ம புதுசாக இன்னொரு போனஸ் செக்ஷன் மாதிரி ஒரு ஸ்மால் வீடியோ வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை கோர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால் யுவர் ஃபேவரட் டூல்ஸ் அண்ட் என்ஜாய் ஹேக்கிங். ஸோ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டூல்ஸ் டூல் எக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எல்லா டூலும் நம்ம எது வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுன்றது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ நான் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கிட்டப் ரெப்போ. ஸோ இங்கே தான் அந்த ரெப்போ இருக்குது, இங்கே இங்கேருந்து தான் நம்ம க்ளோன் பண்ண போகிறோம்.
ஸோ ஒன்றும் இல்லை, இதுதான் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம டேரக்டாக வந்துட்டு இப்போ இந்த க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிப் போர்ட் சிம்பிள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டெர்மினலுக்குள்ளே போய்க்கோங்க. இதை நான் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கிட் க்ளோன். ஸோ வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டுன்ற ப்ராசஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் ஆகும். கிட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம க்ளோன் பண்ணுவோம். க்ளோன் பண்ணி நம்ம டெர்மினலில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஸோ கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி, இப்போ நீங்கள் அந்த கிளிப் போர்டில் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்டர் கொடுங்க, நம்மளுக்கு க்ளோன் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு சிடி, அது இருக்கிற டூல்ஸ் எக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போங்க. டூல் எக்ஸ்க்குள்ளே போனோன்னே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் அப்படின்றது வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஆக்சுவலி பேஷில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ்லாம் நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு சிஹெச் மோட், நான் ஆக்சுவலி இது எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ஒரி பண்ண வைக்க வேணாம் நீங்கள். ஸோ எல்லா கமெண்ட்ஸும் நான் தனி வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாம் மாற்ற போகிறோம், அது வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி டேரெக்டாக காமிச்சிடும். ஓகே, டூ வாண்ட் இன்ஸ்டால் டூல்ஸ் எக்ஸ்னு கேட்போம். நீங்கள் வந்துட்டு எஸ் கொடுக்கணும். ஓகே, டூல்ஸ் எக்ஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த டெர்மினல். ஸோ இப்போ ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க, எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் டெர்மினல் வந்துட்டு டூல்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாவே, இந்த கமாண்ட் டூல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாவே போதும். என்டர் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் டூல்ஸ் கேட்டகரி அப்டேட் டூல்ஸ் எக்ஸ் அபவுட் அஸ் இதெல்லாம் காட்டும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் டூ கொடுக்குறேன், டூல்ஸ் கேட்டகரி ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸும் வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஸ்கேன் பண்ணோன்னா ஸ்கேனிங், எக்ஸ்ப்ளோய்டேஷன், வெப் பேக்கிங், ஐபி ட்ராக்கிங், டிடோஸ், ஸோ எல்லா டூல்ஸும் வரும். நம்ம எது வேணுமோ ஜஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் போகிறேன். ஸோ ஒன் கொடுக்குறேன், ஒன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டூல்ஸ் இருக்கு, இவ்வளவும் இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூல்ஸ் தான். ஸோ நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு ஐபி ட்ரேசர் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 9 கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் ஃபார் தி செஷன். நீங்கள் உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. ஸோ கைஸ், வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி கோர்ஸ். ஸோ இதோட கோர்ஸ்லாம் நம்மளுக்கு இதோட இந்த கோர்ஸ் முடியுது. இந்த காலிலன்ஸ் ஃபார் தி கலாக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் முடியுது. நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிடுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது ஆக்சுவலி போதும். லைக் நான் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே தான் நான் சார்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு டஃபாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இனிஷியலாக கொஞ்சம் டஃபாக இருந்தாலும் லைக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைக் நீங்கள் நேவிகேட் பண்ண காலி மிஷின் அடிக்கடி யூஸ் பண்ண உங்களுக்கே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரி பக் பவுண்டி கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க நிறைய பேர். ஸோ நான் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெஃபினட்டாக ரொம்ப சூன் நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபைனலி இந்த கோர்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் கைஸ் தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். வில் மீட் இன் அ நியூ கோர்ஸ்.